इमान वेंकटनाथार यह कवितार की केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज उपलब्धि शीत किरण श्री श्रीनिवासाद्गुरो लब्ध श्रीधर चक्रलांचन विधिं गंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्म भरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवाक्यं गुरुं श्रीकृष्णप्रभतं प्रोत्तमगुरुकरुणावाप्त चक्रान्तभाष्यं वैराग्याचारबद्धौवर्धपदमुखे लक्ष्मणेऽन्यस्तभारं श्रीवागीशार्थतुल्यं शठ निवेदिराड्वेदचूडार्यमूर्तिं नूतनं श्रीरङ्गनाथं नवकरिमथनं ब्रह्मतन्त्रं श्रयामः श्रीतुरगवदनपादुं सन्ततपरिचरणमात्रपरमार्थः जयतु श्रीमानभिनवरङ्गेन्द्र ब्रह्मतन्त्रपरकालः श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रतारविन्दसेवोपलब्धनिगमान्तयुगान्तरङ्गम् वैराग्यभाग्यनिर्वध्यगुणप्रकर्षं वन्दे सदा व्रतलक्ष्मणयोगिवर्यं श्रीशैलवंशनिततातनसिंहसूरेः पदाम्बुजप्रणयनं तदवाप्तमन्त्रं श्रीनन्दसिंहगुरुवर्यकृपात्तबोधं श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमीडे तस्मै राधम् श्रीरामाचार्याय नमः परमयोगिने श्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् कामादिवैदिकनभिमानगद्यजनामाभिलाषकरिमा वैमानिकार्यसमभूमा मतवचनसीमातिलङ्घ्यमहिमा श्रीमाननोनकलसोमाननोविमल धामावमानितरभिः क्षेमानुजृम्भयतु भूमावमुद्रच्छसरामानुजोयति पतिः कलयवायि तुम्बं कलयादुरिवायि कलयन्मक्किलेन् ृत्यपुंतेदमस्तु भूयः அன்னவயன் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிரடாய் மாற்றாருனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரின்பாவாய். பாசுரத்துல அநேக அர்த்தங்கள், கம்பீரமான பாசுரம். நாம் அதற்கு கேட்பதற்கும் சொல்லுவதற்கும் ஏற்ற கலங்களான் பார்க்கணும், அதுதான் இங்க முக்கியமே தவிர எதிர்பொங்கி மீது அளிப்ப மாற்றாதே பால் சொல்லியும் வள்ளல் பெறும் பசுக்கள் தயாரா இருக்கு. நாம தான் அதுக்கு தயாரா இருக்கும். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கோ சொல்றதுக்கோ நம்ம ஏற்ற கலங்களான்னு நம்ம பார்த்துக்கோம். ஏற்ற கலங்கள் யோக்கியதையோட உடைய அற்புதமான பாத்திரங்கள்னு. இந்த பாத்திர சப்தத்துக்கே ரெண்டு அர்த்தம் உண்டுன்னு நான் ஏற்கனவே ஒரு நாள் உபன்யாசத்துல சொன்னேன். பாத்திரம்னா சத்பாத்திரம்னு சொல்றேன். இந்த ஊர்ல பாத்திரத்தை பத்தி பேசவே கூடாது. என்னடாங்கன்னா இந்த ஊர்ல தான் நல்ல பாத்திரங்கள்லாம் பண்ணுவோம். என்ன பாத்திரத்தை பத்தி பேசக்கூடாதுன்னா நீங்க வேற ஏதோ பாத்திரத்தை நினைச்சுன்றாரு. அந்த பாத்திரத்தை பத்தி இந்த ஊர்ல பேசலாம். என்ன எல்லா ஊருக்கும் ஒரு விதமான விரோதம் இல்லாம ஒரு காலங்கள்ல இருந்து இருந்த ஊர் இல்லை. எதுவும் ஒரு ஊர் ஒரு வித்தியாசம் இல்லாம இரண்டு கலையாகவும் சேர்ந்து பண்ற எல்லா கைங்கரியங்களும் பண்ற அற்புதமான ஊர் இருக்கு. அது மாதிரியான இதெல்லாம் ஏதோ ஒரு இடங்கள் ஆரம்பிச்சதுனால நம்மளா அசத் பாத்திரமா மாறிட்டு வரும் அப்படின்றது தான் சத்தியம். நம்ம இந்த சட்டையெல்லாம் போட்டோம்னா என்னடா ஆகிறோம்னா நம்ம அசத் பாத்திரம்னு நல்லா தெரிஞ்சு விடுறது லோக்கத்தில். அதனால சண்டையை போடுறதா போடாம இருக்கிறதான்னு தெரியாத எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இத்தனை சண்டை போடுறதா போடாம இருக்கிறதான்னு தெரியல. போட்டா சத்பாத்திரமா போடாட்டா சத்பாத்திரமா இருக்கிற பாத்திரமே போயிட்டுருந்துன்றதுனால அவன் பாத்திரம் போடுறதா இல்லையான்றதுனால ஒரு சண்டை போடணும்னு அசத் பாத்திரம் ஆயிடுறான். போடாத இருந்தா பாத்திரமே இல்லைன்னு ஆயிடுது. அந்த அளவுக்கு சங்கடமான தர்ம சங்கடத்துல மாட்டி முழிக்கிறான் பாவம் எல்லாம். ரெண்டு பார்த்து ரெண்டு பேருமே அதான் உண்மையான விஷயம். அது அந்த பாத்திரம் எல்லாம் இங்க விவக்சிதம் இல்லை. நாமெல்லாம் யோக்கியமான பாத்திரம்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு அர்த்தம் இல்லை. ஒரு அர்த்தம் இப்ப முதல்ல பார்த்துடலாம், இன்னொரு அர்த்தம் அப்புறம் பார்க்கலாம்.
அந்த பிருந்தாவனத்துல பசுக்கள்லாம் ரொம்ப அற்புதமாக கிருஷ்ணங்காய் கிருஷ்ணருடைய முகாரவிந்தத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு கிருஷ்ணருடைய குரலை கேட்டுட்டு கிருஷ்ணருடைய வேணுகானத்தை கேட்டுட்டு அற்புதமா புல் மேயற பசுக்களாம் அப்படினால பகவானுடைய கிருபையும் அத்தியதிகமா இருக்கிறதுனால பகவானுடைய கிருபை அத்தியதிகமா இல்லைன்னாக்க அவைகள் பால் சொல்லியாது வள்ளல் பெரும் பசுக்களாக மாற முடியாது. அதனால வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொல்லச்சியே அது கேட்டு கொடுக்குற பசுக்கள் இல்லை, தானாகவே கொடுக்குற பசுக்கள் அப்படின்னு தெரியுது. எப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தானாகவே பூயேவ மகாபாகோ அப்படின்னு ஆரம்பிச்சு உனக்கு ஒரு நிறைய விஷயங்களை சொல்றேன்னு அவன் கேட்காத கேட்ட விஷயங்களுக்கு பதில் சொல்றார். கேட்காதையே சக்கியத்தினே என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால உனக்கு நல்லவன்ன்றதுனாலையும் என்னுடைய சகா ஃப்ரெண்ட்ன்றதுனாலையும் உனக்கு நான் இன்னும் ரகசியம் இன்னும் கொஞ்சம் ரகசியம் பூயேவ மகாபாகோ சுண்மே பரமம்பசகா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்றேன்பான்னு சொல்றார். எப்படி பண்ணுவாங்கன்னா யாரா இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுவாங்கன்னா நல்ல ஆச்சாரியர்கள் நல்ல சிஷ்யர்கள் கிடைக்கும் போது இந்த ரகசியத்தையும் சொல்றவன வா வான்னு கூட்டு அவ தெரிஞ்சின்ற எல்லா விஷயங்களையும் துணி கூட குறைக்காம சொல்லி கொடுப்பான். ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் யாருக்குடா போகிறது, யாருன்னா ஒருத்தர் கிட்ட சொன்னா தானே அவ நாலு பேருக்கு தப்போ தாரோ சொல்லி கொடுப்பான். ஏன்னா ஆச்சாரியாளா இருக்கிறவா அவ வந்து அற்புதமா சொல்லி கொடுப்பான். நம்ம அவன்மே கத்துக்கிறவா கொஞ்சம் கத்து 25% தான் ஆச்சாரியா பாத மாதத்தை பாதம் சிஷ்யா சுவேதையா பாதம் சப்ரமச்சாரிபியா பாதம் காலக்கிரமேன சேர்ந்துட்டு எல்லாத்தையும் ஒரே சமயத்துல கிடைக்கிறது இல்லை. எப்படி இந்த பசுக்களுக்கு எல்லாம் எப்படி நான்கு காம்புகள் இருக்கோ அந்த மாதிரி நான்கு வேற வேற சமயத்துல நம்மளுக்கு ஞானமானது கிடைக்கிறது அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு ஆச்சாரியார் பாத மாதத்தை ஆச்சாரியத்துல கேட்கச்சு கால்வாசிதான் நம்மளுக்கு புரியுது. என்ன அப்புறம் சிஷ்யா சுமேதையா தன்னுடைய ஞானத்தை உபயோகப்படுத்தி மறுபடியும் படிக்கச்ச இன்னொரு கால்வாகம். அப்புறம் சப்ரமச்சாரியர் கூட இருக்க சிஷ்யாவோட கலந்து ஆலோசனை பண்ணி அவ ஒர்க்ஷாப் அது இதுன்னு நடத்தி அதுல கொஞ்சம் தெரியாததெல்லாம் கிளியர் ஆச்சுன்னா அப்ப இன்னொரு கால்வாகம் கிடைக்கிறது. இன்னொரு கால்வாகம் என்னன்னா அனுபவத்தினால கிடைக்கிறது திருத்தாதுல அப்படின்ட்டு இப்படிதான் ஞானம் ஃபுல்ஃபில் ஆகும். இல்லைனா உடனே முதல்லயே ஆச்சாரியர் சொல்லச்சு ஃபுல் ஞானமும் வந்துடாது யாரு. அதை நம்ம வளர்த்துக்கணும்னா என்ன பண்ணணும்னா நாம வள்ளலாக மாறணும். ஒவ்வொரு பசுக்களும் கொடுக்கறது பாருங்க கொடுக்கறது பாருங்க அதுக்கு நாமளும் பிரதிபகாரமா நாமளும் நிறைய பண்ணணும். நம்மளும் அதுக்கு பண்ணாதான் அது நம்மளுக்கு பண்ணும். அதை கிருஷ்ணர் புரிஞ்சுட்டு சிஷ்யால் கைங்கரியமே பண்ணிட்டு இருப்பா சிஷ்யாளுக்கு நாம என்ன பண்ணணும்ன்றதும் தெரியணும். அதனால சிஷ்யர்களுக்கு வள்ளல்களாக ஆச்சாரியர்கள் மாறுகிறார்கள். இவ்வளவு கைங்கரியம் பண்றானே இவ்வளவு சுசுரூஷை பண்றானே குரு சுசுரூஷையா வித்யான்னு சாஸ்திரம் சொல்றது. என்ன சொல்றது சாஸ்திரம் வித்தியை கைக்கணும்னா குருவுக்கு சுசுரூஷை பண்ணணும், குருவுக்கு கைங்கரியங்களை பண்ணணும், சேவைகளை பண்ணணும், பாத சம்பாரம் பண்ணணும், கால் வலிக்கிறதுனா அவருக்கு பிடிச்சு விடணும். எப்படி மாட்டுக்கு சொரிஞ்சு கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஆச்சாரியாருக்கும் பசுக்களும் ஆச்சாரியர்களும் ஒரே ஸ்தானம் தான். இந்த பாசத்துல அதுதான் ஏற்ற கலங்கள் நிறைய பெரிய பெரிய பாத்திரங்களை கொண்டு பசுக்கு எதிரே வச்சிருந்த காம்புகளுக்கு எதிரே எதிர்பொங்கி மீதளிக்கும். ஏற்ற கலங்களை வச்சாலும் கூட நன்னர் ஏற்ற கலங்கள்னு சொன்னதுனாலேயே அந்த பசுக்கு ஏற்ற பெரிய மடியா இருக்கே சில பசுக்களுக்கு எல்லாம் மடி சின்னதா இருக்கும், ஆனா நிறைய பாதுகாக்கும். சில பசுக்கள் பசு நல்ல பெரிய மடியா இருக்கும் கம்மியா இருக்கும். இதெல்லாம் என்னன்னாக்க பேரை நிறைய வாங்கியிருப்பா ஆச்சாரியர் அவ்வளவு சொல்லித்தர மாட்டான். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இந்த காலத்துல ரொம்ப பெருசா இருப்பாங்க. அவர் என்னடா டிவி புகழ் அப்படின்றா ஒவ்வொருத்தர. ஏன்னா அவெல்லாம் என்னடா காலக்ஷேபம் சொல்றாடா கிடையாது உபன்யாசம் தோட்டம் எடுத்து சொல்றாரு. ஏன்னா காலக்ஷேபம் சொல்ற ஆச்சாரியர் டிவிக்கு வரல, இதுவரை டிவிக்கு வரல, காலக்ஷேபம் சொல்றா காலக்ஷேபம் தான் சொல்லிட்டு இருக்கான். அவெல்லாம் என்னடா ஒரு சின்ன மடி அவளுக்கு என்ன வாங்கிக்கிறதுக்கும் மடி சின்னதுதான் பாவம் சின்ன அவள் கொடுத்ததை வாங்கிட்டு சொல்லுவான். இவாளுக்கெல்லாம் பெரிய மணி பாவம் நிறைய கொடுக்க வேண்டியதா இருக்கு. அவ்வளவு கொடுத்தாலும் இவன் வந்து டிவியில மட்டும்தான் சொல்லுவான் அப்படின்னு இருக்கா பாருங்க லோகத்துல. இதெல்லாம் வித்தியாசங்கள்லாம் பார்த்துக்கணும். ஏற்ற கலங்கள்ல கலங்கள் ஏற்ற கலங்களாக பார்த்து அதுக்கேத்த மாதிரி பால் சொல்லியக்கூடிய பசுக்கள் அவள் அதுகளுக்கு தெரியும் நல்ல. ஏன்னா சர்வக்கியத்துவம் பெருமாள் இடத்துல இருக்கு. அந்த பெருமாளோட பழகினால அதுகளுக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும். ஆ நல்ல பாத்திரம் சர்பாத்திரம் கிடைச்சதுன்னா இன்னைக்கு கொஞ்சம் உபன்யாசம் கொஞ்சம் நன்னா சொல்லலாம். நிறைய பேர் கேட்கறவா வந்திருக்காருன்னா நம்மளுக்கும் ஒரு உற்சாகம் வந்து பார்க்கும். அந்த மாதிரி ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப கறந்துட்டே இருந்தாக்க
பாத்திரத்தை கீழே வச்சுட்டு கறக்குறவா, பாத்திரத்தை மடியிலேயே வச்சுட்டு கறக்குறவா அப்படின்னு வித்தியாசம் உண்டு. பாத்திரத்தை கீழே வச்சு கறக்குறான்னா அவளுக்கு கறக்க தெரியலன்னு அர்த்தம். பாத்திரத்தை எப்படி வச்சுட்டு கறக்கணும், காலை எப்படி வச்சுக்கணும், அந்த பசுக்கு கால் கட்டணமா கட்டாத இருக்கணுமா, கட்டுற பசுவா இருந்துனாக்கா காலை கட்டி கறக்குற பசுவா இருந்தா எவ்வளவு கறக்கும், காலை கட்டாத கறக்குற பசுவா இருந்தா எவ்வளவு கறக்கும், இதெல்லாம் வித்தியாசம் இருக்கு. சூக்ஷ்மமா புரிஞ்சுக்கணும். இந்த லோகத்துல வாழ 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 நமக்கு எவ்வளோ சூக்ஷ்மங்கள் புரியும். இந்த பசுக்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம், உதைக்கிற பசு அப்படின்னு புரிஞ்சுட்டுனா அவ என்ன பண்ணுவா, அதை காலை கட்டிடுவா. உதைக்கிற பசு அடுத்த காலம் என்ன பண்ணணும்னா அது பால் கறக்கிறது குறைச்சிடும். எப்படி அதுக்கு அடக்கணும்னு தெரியும், அதை அடக்கிடும். அந்த மாதிரியாக கட்டாத காலை கட்டாமல் கறந்ததுன்னா அது உதைக்காத பசுவாக இருந்ததுன்னா சாதுவான பசு அப்படின்றதுனால அது இன்னும் ஏற்ற கலங்கள், அது ஏற்ற பசுக்கள் கூட ஏற்ற பசுக்களாக, ஏற்ற பசுக்கள் ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொல்லியும். அது வள்ளல் பெரும் பசுக்கள்லயே ஏற்ற பசுக்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பசுக்களை பத்தி ப்ராப்ளம் இல்லை, எதிர உட்கார்ந்து கறக்கிறவன் தான் ரொம்ப முக்கியம். தோக்தா கோபால நந்தனான்ட்டு அவன் தான் கறக்கிறவன், அவனே கறக்கிறவனா இருக்கிறதுனால சிஷ்யாளான நம்மளுக்கு அது புரியணும். அவ்வளவுதான். வேதங்களே பசுக்கள், வேதங்களாகிற பசுக்கள், அதுல இருக்கிற வேதத்துல இருக்கிற தாற்பயத்தெல்லாம் கீதையாகிற விஷயமாக கண்ணனாகிற டோக்தா கண்ணனாகிற இடையன் சொல்லுகிறான் கறக்கிறான். அந்த கறக்கிறத யாருடா கறக்கிறான்னா அர்ஜுனன் என்கிற வத்சன் குழந்தை குட்டி, அந்த கண்ணுக்குட்டிக்காக அவன் கறக்கிறான் என்று கீதோபதேசத்தையே நம்ம இந்த மாதிரி தான் உருவகப்படுத்தி இருக்கிறோம். அதனால ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீது அளிப்பானா அவன் போரும் 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 சொல்ற அளவுக்கு குடம் நிறைக்க குடம் நிறைக்கிற அளவுக்கு பால் கறக்கக்கூடிய பசுக்கள். என்னடானா இந்த பாசுரத்துல இதெல்லாம் முக்கியமானா, இதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏற்றகலங்களுக்கும் அளிக்க மாற்றாதே பால் சொல்லியும் வள்ளல் பெரும் பசுக்களாக படைத்தான் மகனேன்ற மகனேலதான் இம்பார்ட்டன்ஸ், கிருஷ்ணனை தான் கூப்பிடுறான். இதுக்கெல்லாம் கதை நடுவில் என்னடா கதைன்னா ஏற்றகலங்கள் என்ன ஆண்டாளுடைய தூர பார்வை பார்க்கும் பின்னாடி அழப்போற ஒரு மகனே என்று கிருஷ்ணனை சொல்லணும். அது யாருடைய மகன்னா இப்படிப்பட்ட பசுக்களை ஆற்றப்படைத்தான் நிறைய வச்சுட்டு இருக்கிறவன் அர்த்தம். ஆற்றப்படைத்தான் மகனே அவனா இவ்வளவு ரெண்டு லைன் வருதுதே சொல்றேன், இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்பான். என்னென்ன பசங்களுக்கு பாடம் சொல்லணும்னாக்க சொல்லுங்க, மகனே சொல்லிட்டு போலாமே சுவாமி, கிருஷ்ணனேன்னு சொல்லிட்டு போலாமே, கிருஷ்ணனேன்னு சொல்லாம இதுக்கு இவ்வளவு தூரம் சொல்லணுமா சுவாமி, கிருஷ்ணனே அறிவுடாய் அப்படின்னு சொன்னா என்ன அவங்க சீக்கிரம் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்றபடியாக ஆகாது, என்னெல்லாம் சொல்றபடியாக ஆகாதுன்றதுதான் இங்க ஏற்றகலங்கள்னு சொல்லபடியாகாது. எதிர்வங்கி மீதளிப்பேன்னு அந்த பால் எவ்வளவு கறக்கிறதுன்னு சொல்ல முடியாமல் போயிடும். மாற்றாதே பால் சொல்லியும்னு அந்த பசுக்களுடைய மனசு எவ்வளவு தாராளமான மனசு, அது மனசை மாத்திக்காத பால் சொல்லியம்ன்ற அர்த்தத்தை சொல்ல முடியாம போயிடும். அப்படிப்பட்ட வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு பசுனுடைய வள்ளல் தன்மையை சொல்லாம சொல்ல முடியாம போயிடும். அவன் மாற்றப்படைத்தானா இப்படிப்பட்ட பசுக்களுக்கு சொந்தக்காரன் அந்த கோஸ்வாமிய கோஸ்வாமியாக விளங்கக்கூடிய கிருஷ்ணனுடைய தகப்பனாரான நந்தகோபரை சொல்ல முடியாம போயிடும். அப்படிப்பட்ட நந்தகோபரனுடைய பிள்ளாய் என்று மகனே என்று சொன்னால்தான் அதுக்கு விசேஷமே விசேஷமே தவிர வெறும் கிருஷ்ணனே சொன்ன என்ன விசேஷம். அதுல இன்னொரு தாற்பயமும் இருக்கு. நாங்களா இத்தனை நாள் வரையில் நம்ம கெஞ்சி 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 எழுப்பிட்டு இருக்கோமே, இத்தனை பாசுரம் இல்லை, நாலு பாசுரமா கெஞ்சி கெஞ்சி நாயகனாக எழுந்து ஆரம்பிச்சு எழுந்து எழுப்பிட்டு இருக்கோம், இன்னும் எழுந்திருக்கல. கோபம் வந்து ஆண்டாளுக்கு ஸ்லைட்டா கோபம், விளையாட்டான கோபம். நீ கடைசியில கோபால பாலகன் தானே, நீ என்ன ராஜாவா, நீ என்ன பெரிய வம்சத்துல பிறந்தவரா என்ன, அப்படி கஷீராதி நாதனா நீர், நீ என்ன ஸ்ரீ வைகுண்டாதிபதியா, நித்தியர்களும் முந்தர்களும் அனுபவிக்கிற ஸ்ரீ வைகுண்டாதிபதியா இருந்தா நாங்க இவ்வளவு தூரம் கெஞ்சன மக்களும். நீ வந்து வயம் ஹி பாந்தவோ அகம் ஹி பாந்தவோ ஜாத்தகான்னு உங்களுக்கு எல்லாம் நான் பந்துக்களாக வந்திருக்கேன் அப்படின்னு நீரே உங்க பெருமை பித்தீங்கவராச்சே, உங்களுக்கு எல்லாம் நான் பந்துக்கள், இந்த கோவர்தனத்தை குடப்பிடிச்சாலே எல்லாம் வலிக்கிறது வலிக்கிறதா வலிக்கிறதான்னு கேட்டுதுங்க எல்லாம் வந்து, கோபஸ்திரீ கோபஸ்திரீகளும் சரி கோபர்களும் சரி, கையை பிடிச்சு விடலாமா காலை பிடிச்சு விடலாமா, இதெல்லாம் என்ன எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் இல்லை, அகங்கி பாந்தவோ ஜாதா உங்களுக்கு பந்துக்கள் நான் இவ்வளவு கூட பண்ண மாட்டேன் நானு அப்படின்னு பெருமாள் வந்து ரொம்ப சகஜமாக தன்னுடைய அந்த உயர்வு தன்மையை காண்பிக்காம தான் இறங்கி வந்து அவர்களோட தானும் ஒருவனாக இருந்து அகங்கி பாந்தவோ ஜாதா, நான் ஒன்றும் இந்திரனோ சந்திரனோ அந்த மாதிரி பெரிய மனுஷன் எல்லாம் கிடையாது, நானும்
என்னுடைய ஸ்ரீரை குண்ட ஆதிபதி தொடரலாம் அங்கே இருக்கணும், ஸ்ரீராபதி நாதத்தொடரலாம் அங்கே இருக்கட்டும் என்ன அப்படிலாம் நான் இல்லை, நான் சகஜமா அவங்களோட வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னாரே எங்கடா அவரை தான் நான் எழுப்புறோம் வேற யாராவது வாழ்ந்து அப்படின்னு அவளுக்கே சந்தேகம் வர ஏற்றகலங்கள் எதிர்கொங்கி நீங்கள் இப்ப மாற்றாதே பால் சொல்லியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆக்கப்படத்தான் மகனி என்று கூறுகிறார். இந்த குமர்ச இதெல்லாம் இருந்தா விசேஷனம் அப்படின்னா நந்தகோபாலனுடைய குமரனை அந்த அப்படின்னு சொன்னா கூட போர்மை நந்தகோபால் ஒரு இடையர் இடையருடைய பிள்ளையேன்னு சொன்னா போர்மை ஏண்டா இவ்வளோ விஷயம்னா அவன் உங்க ஆத்துல இருக்கிற பசுக்கள் வெள்ளலா இருக்கு உங்க அந்த உங்க ஆத்துல இருக்கிற நந்தகோபர் இருக்காரே உங்க தகப்பனார் அவர்களடானா அவ்வளவு பெரிய வாரி வழங்கக்கூடிய வெள்ளத்தன்மையோட இருக்க ஒரு நந்த ஆத்மஜ உப்பன்னே ஜாதாகலாதோ மகாமனாக நான் அன்றைக்கே உபன்யாசத்தில் சொன்னேன் நிறைய திதானாம் நிறைய எள்ளையும் நிறைய தானியத்தையும் நிறைய வஸ்திரத்தையும் தானம் பண்ணவர் அப்பேற்பட்ட வள்ளல் தன்மையுடைய வம்சத்தில் பிறந்த நீர் தூங்கின்னு இருக்கீர் எங்களுக்கு கேட்டால் ஒன்றும் கொடுக்கறதில்லை நியாயமா இது அப்படின்ற பொருள் பட இவ்வளவு விசேஷங்களை சேர்த்து சொல்றார். ஆனால் நாங்கள் ஏற்ற கலங்கள் அல்லவோ அதுவும் தாற்பயம் என்ன ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீது அழிப்ப மாற்றாதே பால் சொல்லியும் வள்ளல் பசு பெரும்பசுக்கள் ஆற்றப்படை தன்னுடைய மகனாக நீ உண்மையாகவே இருந்திருந்தால் இந்த ஏற்ற கலங்கள் தான் நாங்கள்லாம் வந்திருக்க எங்களுக்கு சரணாகதி எங்களுடைய சரணாகத்தியை ஸ்வீகாரம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எங்களுக்கு முன்ன தயாராக இருந்திருக்கு சரணாகத்தலசலன்னு பேரை வச்சுட்டு இன்னும் தூங்கிட்டு இருந்தா இது உங்களுக்கு தகுமா என்ற கேள்வியை இவ்வளவு விசேஷங்களை போட்டு கேட்கிறாள். பெருமாளுக்கே சொல்லு குத்தம் என்ன திடீர்னு என்ன பண்ணுவா சின்ன குளிர்காலத்துல ஒரு சின்ன ஜலத்தை கொடுத்தா உடனே எழுந்துருவோம் அந்த மாதிரி இந்த வெளியிலேயே என்ன புத்திரா மாதிரி ஒரு விசேஷத்தை போடணும் என்ன நம்மளுக்கு வசதா ஸ்திரீகளுக்கே அசிக்ஷித்த பட்டுத்துவம்னு சொல்றாங்க ஸ்திரீனாம் அசிக்ஷித்த பட்டுத்துவம் சில பேர் பார்த்துருக்கேன் நிறைய பேசுறா புருஷாரா ஸ்திரீகளாங்க ஒரு ஒரு டிபேட் வச்சாங்க ஸ்திரீகள் தான் அந்த கட்சியில் தான் அடியின்னு இருப்பேன் புருஷால் நிறைய பேசுவாரா ஸ்திரீகள் நிறைய பேசுவாரா அப்படின்னாக்க ஸ்திரீகள் தான் நிறைய பேசுவார்ன்ற பட்சத்தில் அடியின் பேசி ஜெயிக்க கூட ஜெயிச்சுடும் அதனால என்னடான்னா ஏட்டா பேசுகிறாங்கன்னா அவளுக்கு தான் இந்த ஆதங்கம் அதிகம் மனசில் மனசில் ஃபீலிங்ஸ் யாருக்குமே அதிகம்னா புருஷாளுக்கு இருக்கிற அந்தளவுக்கு ஃபீலிங்ஸை காட்டிலும் அது அதிகமான ஃபீலிங்ஸ் உடையவா ஸ்திரீகள் தான் அதனால அந்த வாத்சல்யமும் அதிகம் அம்மா பையன் கிட்ட இருக்கிற வாத்சல்யம் அப்பா அம்மா கழகத்துல இருக்க வாத்சல்யம் ஆத்துக்காரத்துல இருக்கிற ஒரு அன்பு ஆத்துக்காரத்துல இருக்கிற அன்புல அப்பா அம்மாவையே துவேஷிச்சுப்பாள் தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவையே கூட துவேஷிச்சுப்பா அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளைக்கு உரிய மரியாதை கிடைக்கலன்னு வச்சுக்கோம் தன் சொந்த ஆத்திலேயே எரித்து பேசுவான் எரித்து பேசச்ச அவ்வளவு விசேஷங்கள் சேர்த்து போட்டு நீ அன்னைக்கு தெரியாதா அதை பண்ணவனாச்சே இதை பண்ணவனாச்சே எல்லாம் சேர்ந்து வரும் இருக்கிற கோபம் மொத்தம் போட்டுவான் இல்லையா அந்த மாதிரி ஸ்திரீகளுடைய வார்த்தைக்கு ஒரு கௌரவம் உண்டு என்ன என்ன பேசுறாவா நீ கவனிக்க அதை வச்சுட்டுதான் நம்ம இடையே போட முடியும் ஒரு மனுஷன் சாதாரணமா நீங்க ஒரு ஆத்துக்கு திடீர்னு போறான்னா என்ன பண்ணுவாங்க எங்க ஆத்துக்கெல்லாம் நீங்களா சொல்லாம வராதிங்க சில பேர் எதுக்குடா சொல்லாம வராதிங்கன்றான்னா அது ஆம்பியாரெல்லாம் சரியா முன்னிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ரொம்ப கத்தாத அவன் வரா அதனால தள்ளி பண்ணி போடணும் அதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணணும் ஆத்துக்கு எப்பவும் இருக்க மாதிரியாக கரும்பதெல்லாம் இல்லாமல் நிறைய வாங்கி வச்சிருந்து ஏற்ற கலங்களா வரவா ஏற்ற கலங்கள் தான் நம்ம எதிர்பொங்கி மீது அளிப்பான்னு இருக்கணுமே நம்ம இருக்கிற வள்ளல் தன்மை நம்மளுக்கு இல்லாத இருக்கோமே சாதாரண நாளில் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது விசேஷமான வியக்தி வரார் நம்ம உறவுக்காரர் வந்தப்ப பரவாயில்ல ஆச்சாரியர் வரார் அப்படின்னா அன்னைக்கு கொஞ்சம் விசேஷமா தான் பண்ணுவோம் பாவம் அவா மனசுலயே இல்லாத இருக்கலாம் ஏன்னா ஆம்பியால் கூட நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றவள் தான் நிறைய பாதி காலத்துல வந்து இதெல்லாம் யாரும் இல்லாமல் இல்லாத முடியாது அப்படின்னு சொல்றவளா இருந்தா கூட பெரிய வரானா அது முதலேந்து இந்த புருஷன் அவளை தயார் பண்ணி வச்சு உடனே அதுக்கு தான் இந்த சொல்லிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்றதோ அப்படின்னு நிறைய நினைச்சுப்பேன் என்ன முன்ன சொல்லிட்டு வாங்குவோம்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு தயாரா இருப்பா இல்லையா இல்லைன்னா அவள் நிறைய கட்டுவா அதனால நிறைய பேசுறவாள் அந்த மாதிரி ஆண்டாள் ஏற்ற கலங்க ஒரு கிருஷ்ணனே சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய சப்தங்கள் இருக்கும் ஏற்ற கலங்கள் எதிர்ப்போம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறாங்க வம்சத்திலே வம்சத்தை பத்தி என்ன சண்டை போடுறதுன்னா என்ன பண்ணுவான் அந்த தாத்தாவிலிருந்து ஆரம்பிப்பான் உங்க தாத்தாவே தெரியாது அப்படின்னுவான் அதுவும் பழைய ஊர்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்தா ஏதாவது உங்க தாத்தாவே தெரிஞ்ச அவர் ஊருக்கு போறான்னு வச்சுக்கணும் உங்க தாத்தாவே நான் பார்த்துருக்கேன் தெரியுமா இவர் நீ பெரியவரா இருப்பார் நல்ல பெரிய உத்தியோகத்துல இருப்பார் நல்ல கெட்டிக்காரரா இருப்பார் நல்ல சாமர்த்தியசாலையா இருப்பார் அவ தாத்தா அன்னைக்கு சாமான்யமா கூட இருந்திருப்பார் ஆனா அவங்க தாத்தாவே தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி எங்கே இருந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஏற்ற இடங்கள் எதிர்கொண்டு நீதளிப்ப
மாற்றாதே பால் சொரியும் பால் சொரியும்ன்றதுனால சாத்விகமான ஞானத்தை கொடுக்கிற வள்ளல்களான ஆச்சாரியர்களையும் பால் சொத்தத்தினால நம்மளுக்கு சூச்சனை கிடைக்கிறது. பால்னா வெண்மை, அந்த வெண்மை எங்கடானா சத்வா சஞ்சாரத்தையும் சாத்விகமான சத்துவத்துக்கு கலரே வெண்மை தான். அப்புறம் கலர் வந்து ரஜோகுணத்துக்கு ரத்தம், ரத்தம்னா சிகப்பு, ரத்தம்னு சம்ஸ்கிருத ரத்தம்னா கலருக்கு பேர். ரத்தம்னு நம்ம அதை மாத்தி ரெட்டு கலரான நம்ம பிளட்டுக்கு சொல்லிட்டு இருக்கோம். முன்னாடி ரத்தம்னா கலர், சிகப்புன்றதுக்கு ரத்தம்னு தான் பேர். அது மாதிரி கருப்பு கலர் தான் தமோ குணம். இப்போ இந்த சத்தோகுணம் இல்லைன்னா வெள்ளை, அந்த வெள்ளையான பால் சொரியும், அந்த சொரியுங்கிற சத்தம் சொன்னது தான் அழகு. என்னன்னா சொரியதுன்னா என்ன, அவனை கொடுக்கறதுன்னு அர்த்தம் கொடுக்கு, கொடுக்கறதுன்னு சொல்லாம சொரியதுங்கிற சத்தம் சொன்ன. அதை சொன்னதுனால என்னன்னா அன்பு மிகுதியினால்தான் தானாகவே வெளிப்படக்கூடியதான் பால். அந்த குழந்தைய நினைச்சிட்டு அது தன்னுடைய குட்டிய கண்ணுக்குட்டிய நினைச்சிட்டு நினைக்க 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 சொல்லியக்கூடியதுதான் பால். அதனால அந்த விஷயத்தை சொல்றதுக்காக அது அது ஆண்டாள் சொன்னாதான் புரியும், எல்லாரும் சொன்னாலும் புரியாது. ஒரு ஒரு ஸ்திரீயா இருக்கிறவள் அவள் சொல்றதுனால நல்லா புரியும். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசு கழிவு. ஏன்னா ஆண்டாள் வந்து பூமி தேவியுடைய அவதாரம், அவள் சொரியத்தான் நம்ம இன்னைக்கு சாப்பிடுவது மொத்தமே. ஏன்னா அவளுக்கு தான் அது என்னன்னு தெரியும். அது முதல்ல ஜலம், ஜலத்தை மேலேந்து கொட்டின ஜலத்தை பூமி தேவி தாங்கிக்கிறான், பூமி தேவி தாங்கிட்டு அந்தந்த நிலைநிறுத்திக்கிறான். எப்படி கண்ணுக்குட்டியானது கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கணும்னுட்டு அந்த பசுவானது தான் நிறைய அங்கங்க நல்ல நல்ல புல்கள் எல்லாம் சாப்பிட்டு அங்கங்க தேக்கிக்கும், உடம்புல நிறைய இடத்துல பாலை தேக்கிக்கும். அது தேக்கிட்டு இருக்கிற பாலை கரெக்டா அந்தந்த சமயங்கள்ல அந்த வாத்சல்யத்தை பொழியத்தினாலதான் அந்த பால் வருது. அது இதெல்லாம் தர்ம சூக்மங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரியாக நம்ம எவ்வளவு தர்ம காரியம் பண்றோமோ அந்த தர்ம காரியத்துக்கு ஏத்த மாதிரிதான் பூமி தேவியினுடைய வாத்சல்யமும் அதிகமாகும். அதனாலதான் நம்ம தார்மீகமா இருக்கணும் லோகத்துல. நம்ம தார்மீகமா இருந்தாதான் மழை பெய்யும், மழை பெய்ஞ்சாதான் பூமி தேவியால அதை நன்னா ஒரு இடத்துல தேக்கி நிறுத்திக்க முடியும். இதெல்லாம் தர்மாதீனம். தர்மம்னா என்னென்ன, ஒரு ஸ்திதி ஏதுன்னு சொல்றான், இது இப்படிதான் இருக்கணும்ன்றத ஒரு தாரணா தர்மஹா அப்படின்னு. இந்த பூமியே தாரணம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் தர்மத்துக்கு தான் இருக்குன்றதுனால தாரணா தர்மஹான்னு சொல்றோம். ஏன்னா நம்ம எதுக்குடா ஒருத்தனாவது ஒழுங்கா நடந்துக்கிறான்னா அவனுக்காக ஒரு மழை உண்டுன்னு சொல்றதுனாக்க ஏன்னா என்ன காரணம்னா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக யாரெல்லாம் பிரயத்தனம் பண்றாலோ அவள்லாம் நல்லவன். ஒரு நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணணும்ன்றத பண்ணிட்டே இருக்கும். நம்மளால அன்னைக்கு அந்த நல்ல காரியம் பண்ணவன் யாரோ சோத்திரம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதை பண்ணிட்டு இருக்கணும், அதுதான் ஏற்ற கலங்கள். அப்படி இருக்கிறவாளுக்கு பூமி தேவியானவள் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள்ன்றத ஆண்டாள் திருமுகத்தாலேயே கேட்கிறோம் பாருங்க. அதுதான் விசேஷம் நம்மளுக்கு. பூமி மாதையா பூமி மாதாவாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நமக்கு வேண்டியதெல்லாம் சொல்லியக்கூடியவள் என்கிற அர்த்தமும் இதில் கிடைக்கும். மாற்றாதே பால் சொல்லியும், மனசு மாற்றாமல்னு அர்த்தம். மனசு கோணாமல் அப்படியே மனசு கோடி கொடுத்ததுன்னு வச்சுக்கோ அந்த பாலுக்கு ஒரு விசேஷம் இருக்காது. என்ன தேன் குழைச்சு கொடுக்குற மருந்துக்கு என்ன ஒரு விசேஷம், தேன் குழைச்சு தேன் குழைக்காத நெய்யில குழைச்சு சாப்பிடுன்றான். நெய்யில குழைச்சு சாப்பிட்டா ஒரு மாதிரி விசேஷம், தேன்ல குழைச்சு சாப்பிட்டா ஒரு மாதிரி விசேஷம். அன்புல குழைச்சு கொடுக்கணும் எதுவுமே, அந்த அன்போட குழைச்சு கொடுத்தான்னு வச்சுக்கோ. நிறைய சமயங்கள்ல தாய்ப்பால்ல குழைச்சு சாப்பிடுற மருந்துகள் இருக்கு, குழந்தைகளுக்கு கொடுக்கறது தாய்ப்பால்ல குழைச்சு கொடுப்பா மருந்து. இதெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் மருந்தே போயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரியாக அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. ஏன்னா அந்த அன்பு, அந்த டாக்டரே சொல்றாரு நீங்க தாய்ப்பால்ல குழைச்சு கொடுக்குமா அப்படின்னு. என்னன்னா அந்த அன்பும் சேரணும், அந்த குழந்தை நன்னாகணும்ன்ற எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வந்து கொடுக்குறோம் பாருங்க, அப்பதான் குழந்தை சரியா இருந்தே தவிர வேற எதுவுமே காரணம் கிடையாது. நம்ம என்னதான் பிரார்த்திச்சாலும் கூட நம்ம மனசுல ஒரு அன்பு இருக்கணும், அந்த பாச மிகுதி இருக்கணும், நேச மிகுதி இருக்கணும். அதனால அந்த சொரியுங்கிற சப்தத்துல இவ்வளவு நேசம் இருக்கு. சொரியது அப்படின்ற சப்தத்திலேயே அந்த நேசம் வரா மாதிரியாக ஒரு ஒரு சோர என்ன எப்படிலாம் மழை பெய்ஞ்சதுன்னா ஜோரா பெய்ஞ்சதுன்னு ஜோரா இல்லாது சோர, அந்த சோர சப்தம் தான் அது. சோர அப்படின்னு அர்த்தம், சோர மழை பெஞ்சு திரும்ப அப்படின்னா அர்த்தம்னா பூமியெல்லாம் குளிர்ற அளவுக்கு, பூமியில நீர் ஓட்டங்கள் அண்டர் கிரவுண்ட்ல நீர் ஓட்டம் ஓடுற அளவுக்கு பெஞ்சதுன்னா தான் அது சோர பெஞ்சுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா வெறும் நுனிப்புண்ணுக்கு தான் பெஞ்சிருக்கு வேற எதுவும் இல்லை அப்படின்னா அதனால பிரயோஜனம் இல்லை இந்த மழையினால. இட் ஷுட் ட்ரெஞ்ச் த எர்த், இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை த எர்த்னு.
அது மனசு அந்த பூமி தேவியே பூமியை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு போயிடும். அந்த மாதிரி சிஷ்யாளுக்கு என்ன தினவிடங்க சொல்லணும், தினவிடங்க சொல்லுவான் திருவள்ளரை சோழியன் அப்படின்னு நம்ம எப்படி கேள்விப்படுறோமோ நம்ம அந்த மாதிரியாக நடாதுர் அம்மாளுடைய ஆச்சாரியர் நடாதுர் அம்மாள் அவரிடத்துல காலக்ஷேபம் பண்ணார். எங்கள் ஆழ்வான்னு பிரசித்தமான கிருஷ்ண சித்தர், அந்த கிருஷ்ண சித்தர் தான் எங்கள் ஆழ்வான் சூரியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவ்வளோ அழகா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பிரதிபாதன சக்தி. இன்னைக்கும் அந்த வம்சத்துல இருக்கிற விஷ்ணு சித்தர்னு ஒரு பையன் இருக்கான், அற்புதமான ஆச்சாரிய புருஷ வம்சம் அது. ரொம்ப நன்னா பிரதிபாதனம் பண்ற விஷயத்தெல்லாம் அந்த மாதிரி ஒருத்தர் அப்ப இவரே இப்படி இருக்காரு அவர் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு அதை யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த வம்சத்துக்கே வந்திருக்கிற ஒரு ஒரு இது போல இருக்கு, சுபாவம் போல இருக்கு. இவ்வளோ அழகா பிரதிபாதன சந்தஸ்ல வந்து விஷயம் சொன்னாலும் சரி ரொம்ப நன்னா சொல்றார். அந்த மாதிரியாக ஆற்ற பால் சொரியும் மாற்றாரே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். லோகத்தில் எத்தனையோ கடைகள் வள்ளல்கள்ன்றோம், எத்தனையோ வள்ளல்கள்ன்றோம். ஏன்னா அந்த வள்ளல்களுடைய மனசெல்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு ஒடிக்கெல்லாம் தேர் கொடுத்தவன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் பாருங்க. அப்படி ஒரு ஒரு ஒருத்தர் பண்ண அந்த இதில் வந்து படுத்துட்டார், ராஜா படுத்துக்கிற ஆசனத்தில் வந்து படுத்துட்டார்னா ராஜாவுக்கு தண்டனை என்னடானா அவனுக்கு மரண தண்டனை. அப்படி இருக்கச்ச அவர் தமிழ் புலவர்ன்றதுனால அவருக்கு விசிறி வீசினான்னு அந்த மாதிரி வள்ளல் தன்மை, அந்த வள்ளல் தன்மை இருந்ததுன்னு வச்சுக்கோ அவன் வந்து குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அவளுடைய அதிகாரமெல்லாம் செல்லவே செல்லாது, பெருமாளுடைய அதிகாரங்கள்லாம் கூட செல்லாது. இந்த இவர்கள் எதிர கோபஸ்திரிகள் எதிர பெருமாள் நான் அப்படி ஒப்பன் இப்படி ஒப்பன்னு சொல்ல பாருங்கோ அகம்போ பாந்தவோ ஜாத்தகான்னு சொன்னார் பாருங்க. அந்த வள்ளல் தன்மை வரணும். அது இங்க பசுக்களுக்கே வந்திருக்குன்னா அவர் வராதா? அந்த பசுக்களை தான் மேய்ப்பவரான அவருக்கு எவ்வளோ வள்ளல் தன்மை இருக்கும். அந்த வள்ளல் தன்மை ஆனால் நம்மளுக்கே பெருமாள் அப்படிப்பட்ட வள்ளல்களை கொடுத்த வள்ளல் அப்படின்னு சொல்றோம். பாஷ்யக்காரர் போல ஆச்சாரியர்களை நமக்கு கொடுத்த வள்ளல், பாஷ்யக்காரர் ஸ்வயா சொத்தகா வள்ளல். எப்படிப்பட்ட வள்ளல்னா அதிலே ராமானுசனத்துல அதிலே வந்திருக்கு. அப்படி இருந்தாலும் வள்ளல் தான் நம்மளுக்கு ஸ்ரீபாஷ்யத்தை கொடுத்த வள்ளல். அற்புதமான பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத முதல் முதல்ல விசிஷ்டாத்மைத்த சித்தாந்த ரீதியாக எப்படி புரிஞ்சுக்கணும்னால் அது நாதமுனிகளே எழுதியிருக்கலாம், அதற்கு முன்னர்ந்த ஆச்சாரியர்கள் கூட எழுதியிருக்கலாம். ஆனால் அவள்லாம் எழுதல். என்னென்னா இதில் வந்து பின்னாடி ஏதாவது தர் மகான் வரப்போகிறார் அவர் எழுதுவார்னு சூச்சனை அவளுக்கெல்லாம் கிடச்சிட்டே இருந்ததுனால அவளால் எழுத முடியல. அதனால தான் நாதமுனிகள் காலத்தில் எழுதாத யமுனாச்சாரியர் ஆளவந்தார் காலத்தில் ஆளவந்தார் எழுதியிருந்தாருன்னா எப்படி இருக்கும் பாஷ்யம்னு இப்போல்லாம் நாங்களாம் யோசனை பண்ணி பார்ப்போம். சொந்த சொந்த விசேஷத்தில் கண்டனங்கள்லாம் பிரமாதமாக கண்டனம் பண்ணி பிரமாதமாக எழுதிப்பார். ஆனால் புரிஞ்சிருக்காது யார், ஏன்னா பாஷை வந்து கடினமான பாஷை அந்த காலத்தில். இன்னும் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் சம்ஸ்கிருதமும் சரளமாச்சு, ஆச்சாரிய புருஷாருடைய ஹிருதயமும் சரளமாச்சு. ஏன்னா அவன் எப்படின்னா குழந்தைகளுக்கு புரியணுமேன்றதுக்காக அந்த சொரியும் வள்ளல் பெரும்பசுக்களாக அவர்கள் இருந்ததுனால இன்னைக்கும் பாஷை ரொம்ப அவ்வளோ சுலபமாக இருக்கு. கஷ்டமான பாஷை இல்லை. நியாயசாஸ்திரங்கள்லாம் வாசு வருவாளுக்கு ஸ்ரீபாஷம் ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும், கஷ்டமே இல்லாமல் புரிஞ்சிடும். அப்படி வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான், அதான் இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் எல்லாம் ஆற்றப்படைத்தான் யாருன்னு, அவர்தான் ஆச்சாரிய சிரேஷ்டரான ஒரு ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியர் பரமாச்சாரியரான ஒருத்தர் நந்தகோபர் அவருடைய மகனி என்று கிருஷ்ணனை கூப்பிடுகிறார்கள் அர்த்தம் சொல்லலாம். அப்படிப்பட்ட மகனி அறிவுராய் என்று அறிவுராய்னு சொல்றோம். அதற்கு மேல் இதுலயே நிறைய அர்த்தங்கள் சொல்லணும். அதாவது எங்கெல்லாம் பசுக்கள் இந்த மாதிரி வள்ளல் தன்மையோட இருக்கும் அப்படின்னா செழிப்பான இடங்கள் எங்க லக்ஷ்மி கட்டாட்சம் நிறைந்திருக்கிறோ அந்த இடத்துல தான் இந்த மாதிரி பசுக்களும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இன்னைக்கு ஒரு சொன்ன மாதிரியாக நிறைய அந்த பூமியானது கோமூத்திரத்தினாலையும் கோமயத்தினாலையும் லித்தமா இருக்கும், அது லக்ஷ்மிகரமான இடம்னு தெரியும். அதனால தான் அது இல்லாத சமயங்களில் கூட கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்து கோமயத்தை எடுத்துன்னு வந்து ஆற்றெல்லாம் சுத்தி பண்ணும். அது அது பண்ணுற வழக்கத்தை விடவே விடாது இப்போ யார், அது வந்து நம்ம லக்ஷ்மி நிவாசத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். லக்ஷ்மி நம் பாத்துல வசிக்கணும்னால் அதுக்கு கோமயம் ரொம்ப முக்கியம், கோ கோ சாணம் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம நன்னா ஆற்ற முழுகணும். அதில் எல்லாம் என்ன பண்ணுவாள், மண்ணையும் சாணத்தையும் கலந்து முழுகவே முழுவாள், மண் தரையை வச்சுப்பான். மண் தரை அவ்வளோ நல்ல உடம்பு, உடம்புக்கு சில்லுன்னு இருக்கக்கூடிய மண் தரை, இப்போல்லாம் அந்த மண் தரையை பார்க்க முடியாது. மண் தரை வச்சுக்கிற வா எவ்வளோ நல்லா அதை வச்சுப்பான்னு பார்க்கணும். மழை மழை சிமெண்ட் தரையெல்லாம் தோத்து அந்த மாதிரி, அது மாதிரி நேரம் லேபம் பண்ணி 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 அழைக்கும் பண்ணணும்.
அந்த மாதிரி ரட்சிக்க தெரியணும், அது சுத்தமானது. அதுக்கு எப்படா ஒரு பிரதீகம்னா ஒரு ஸ்லோகம் சொல்றது, மூர்க்கா எத்தனை பூஜ்யந்தே எங்கடா லக்ஷ்மி வாசம் பண்ணுவார், நித்திய வாசம் பண்ணுவார். லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சேர்ந்து வாசம் பண்ணும், லக்ஷ்மி மட்டும் வாசம் பண்ணால் போறார். லக்ஷ்மி இருந்தால் ஏற்ற கலங்களா விமானம் பண்ண ஏற்ற கலங்களா ஆகுமா, நிறைய ஞானம் இருக்கு சுவாமி, அதுவும் போறார். நல்ல ஸ்ரீயும் இருக்கு, ஸ்ரீ மட்டும் இருக்கு சுவாமி, ஞானம் இல்லைன்னா அதுவும் போறார். உபயோகப்படுத்துறதுக்கான ஞானமாவது வேணுமோ. அதனால மூர்க்கா எத்தனை பூஜ்யத்தை, மூர்க்கர்களை எங்கு பூஜிக்கவில்லையோ, மூர்க்கர்களை சர்டிபிகேட் கொடுத்து அவளை கொடுக்குற டாக்டரேட் பண்ண முடியும். டாக்டரேட் பட்டம் யார் கொடுக்கறதுன்னு இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒருத்தங்க கூப்பிடுறது அவனை கூப்பிட்டு அவனுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்தா அவன் நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவான் கவர்மெண்ட்லன்னு, யார் யாரையோ கூப்பிட்டு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கான். என்ன வஸ்துதா மூர்க்காக பூஜ்யம் தினம், மூர்க்கர்கள்லாம் பூஜிக்கப்படுகிறார்கள் கலியுகமானதுனால. மூர்க்கர்கள் பூஜிக்க சாதுக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆத்துல உட்காந்து இந்த சாஸ்திர பாடம் சொல்லிட்டு இருப்பாள், அவளுக்கு அவளை கேட்டு வசிஷ்டர் கால வசிஷ்டர் சமயத்தை வசிஷ்டரை கேட்டுதான் ராஜாக்கள் எல்லாம் டெசிஷனும் எடுப்போம். அப்படி வசிஷ்டர் அவ்வளவு பெரிய மகா தபஸ் என்ன சொல்றான் ராஜா, வசிஷ்டரே சௌக்கியமானு கேட்கிற வசிஷ்டரை பார்த்து இது கேட்கலாமான்னு இருக்கான் ராஜா. வசிஷ்டர் ராஜாவை பார்த்து கேட்கிறான், சௌக்கியமா எப்படி போயிட்டு இருக்கு ராஜ்யசாஸ்திரம், நீ கேட்கலாமா, நீ பண்ற தபஸ்னுடைய ஒரு எட்டுல ஒரு பாகத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க, அதனாலதான் ராஜ்யமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. என்ன எட்டுல ஒரு பாகம் ராஜாவுக்கு கணக்கு, நம்ம சம்பாதிக்கிறதுல எட்டுல ஒரு பாகம் ராஜாவுக்கு அந்த காலத்துல இருந்தே கணக்கு, அதுதான் டாக்ஸ் டாக்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம், வரின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப விதவிதமா 8% எட்டுல ஒண்ணு போல இருக்கும், எட்டுல 4% இருக்கும், அந்த மாதிரி டாக்ஸ் அதிகமாயிடும். அப்படியும் சந்தோஷப்படுறாளா ராஜாக்கள்னா, ராஜாக்கள் சந்தோஷப்படல போறல, அதுவும் அவளுக்கு போற பட்ஜெட் போட்டு மறுபடியும் முடிஞ்சிடும், எல்லாம் எங்க போறதுன்னு தெரியும். அந்த மாதிரி ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீது அடிப்பான்னு நாம தான் இப்போ வள்ளல்களா இருக்கும், பிரபுக்கள்லாம் என்னடா ஏற்ற கலங்களா மாறிட்டா, நியாயமா எப்படா இருக்கணும்னா நாம ஏற்ற கலங்களா இருக்கணும், அவர்கள் வள்ளல் பெரும்பசுக்களா இருக்கணும் நியாயமா. ராஜாக்கள் என்ன சொல்றான், மேகமானது மழையை ஜலத்தை எடுத்துட்டே முன்னிட்டு போய் அதை சுத்திகரணம் பண்ணி, சமுதிரத்துல இருந்து உப்பு தண்ணி தான் எடுத்துக்கும் மேகம், ஆனா அதை சுத்திகரணம் பண்ணி நல்ல ஜலமாக நிறையவாக கொடுக்கும். காம்பினேஷன் தான் மேகமே, அதுலயே H2O எல்லாம் இருக்கு, அதுல அங்க அந்த காம்பினேஷன்ல அங்கே இருந்து வேற ஜலம் கிரியேட் ஆகும், இங்கே இருந்து எடுத்துட்டு போறது எல்லாத்தையும் சேர்த்து அது சுத்திகரணம் பண்ணி கொடுக்கும், ரசாயன மாற்றமே ஏற்பட்டிருந்தது. அந்த மாதிரி ராஜாக்கள் நம்ம கிட்டே இருந்து எடுத்துட்டு போற அந்த டாக்ஸ் இருக்கு, அந்த டாக்ஸை சுத்தி பண்ணி மறுபடியும் பிரஜைகளுக்கே கொடுத்துடணும் அப்படின்றது தான் இதுல அதிகமா கொடுக்கும், இன்னும் அதிகமா கொடுக்கும். என்னன்னா வணிகர்களுக்கு மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறான்னு சொல்லுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறான்னு சொல்லுவோம், அது மறுபடியும் 2 மடங்காக வரணும், அந்த மறுபடியும் அதுலேருந்து வரதெல்லாம் மறுபடியும் பிரஜைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எதை விதவிதமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். என்ன ராஜா, ராஜா ஒரு ராஜாவை பத்தி சொல்லச்ச சொல்றான், அவன் வந்து பலாண்மையா பிராரம்பாக சம்ஸ்காரா பிராப்த, அவனுடைய காரியங்கள்லாம் எப்படா இருக்கும்னா பலனை நடந்துங்கிற விஷயங்களை வச்சுட்டுதான், ஓ ராஜா இதுதான் நம்ம கிட்ட இருந்து டாக்ஸ் வசூல் பண்ணாம போல இருக்கு பத்தியா, இந்த பிரிட்ஜை போட்டிருக்கான் பாத்தியா, இந்த அணைய கட்டியிருக்கான் பாத்தியா, அதனாலதான் நம்ம டாக்ஸ் நம்ம கிட்ட இருந்து வாங்கிருக்கான்னு புரிஞ்சுப்பாளாம் ஜனங்கள். ஆனா இப்பெல்லாம் என்னடான்னா முதல்லயே அந்த பேரை சொல்லி வாங்கிட்டு அதை ஒண்ணும் நடத்துறது இல்லை. இப்படி இந்த லோகம் மாறிட்டு இருக்கு பாருங்க, கலியுகம் அப்படின்றது நல்லா புரியும். இந்த எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மூர்க்காக பூஜ்யந்தி, நம்மளா என்ன பண்றோம், மூர்க்கனை போய் பூஜை பண்றோம், நல்லவர்களை பூஜிக்கிறது நிறுத்திக்கும். அப்புறம் தானியம் எத்தனை சுசஞ்சிதம், தானியத்தை நிறைய வச்சுட்டு அப்பப்ப தானியத்தை போட்டுறா, இப்ப விவசாயிகள் போட்டுறா விரைக்கே மறுபடியும் போயிட்டு கவர்மெண்ட் நினைக்கிறான், ஒவ்வொரு தடவையும் விரைய வைக்கிறது முதல் வைக்க வேண்டாமா, விரைக்காக விடுவா அந்த காலத்துல, இன்னொரு 10 நாள் அதிகம் அவங்க நெல் களத்துல இருக்கும் கேணியில இருக்கும், இது விரைக்காக விட்டுருக்கிறது, அதை எடுத்துட்டு வந்து தனியா வச்சுட்டு அதை உரையில வச்சு அது கிட்டத்தட்ட அவர் ஒரு 6 மாசம் 1 வருஷம் அதுல விரை உறக்கம்னு பேரு, அது தூங்கும் நன்னா, ஏன்னா பிரளயத்துக்கு அப்புறம் கூட ரொம்ப நாள் கழிச்சுதான் சிருஷ்டி, அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்ச நாள் தூங்கும், அதுக்கப்புறம் தான் அதை நாத்து விடுவா நடந்து விடுவா எல்லாம் உழவர்கள் பண்றது. இப்ப என்னடா ஒவ்வொரு தடவையும் போய் கவர்மெண்ட் விரை பிடிக்கிறோம், இப்படி நம்மளா மாறிட்டோம். அது அதனால என்ன பண்ணும், தானியம் எத்தனை சுசஞ்சிதம், தானியத்தை எங்கு சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அந்த இடம், தம்பத்தியோ கலகோ நாஸ்தி,
தம்பதிகள் நடுவில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் சண்டையே இருக்கக்கூடாது. மூர்க்கர்களை புத்தி இல்லாதவர்களை எங்கு பூஜிக்காமல் இருக்கிறீர்களோ, எங்கு தானியமானது சுசஞ்சிதமாக இருக்கிறதோ, ஒவ்வொரு வீட்டிலையும் தானியம் வச்சு நவதானியங்கள், எல்லா நவதானியங்கள் இருக்கணும். நவநிதி பேரு நவதானியங்களும் நவநிதி தான் ஒரு விதத்துல பார்க்கப்படும். நம்ம பார்த்தா நவதானியம் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சமாவது வச்சிருக்க வேண்டாமா? அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு வாசல் அதெல்லாம் உழவர்கள்லாம் வச்சுட்டு இருப்பா. இப்போ உழவர்கள் எல்லா தானியமும் இருக்கும். அதுவும் சோழ தேசத்துல கேட்கவே வேண்டாம். சோழ நாடு சோர்வுடைத்து அப்படின்ட்டு ரொம்ப பிரசித்தம். இந்த தஞ்சாவூர் இந்த கும்பகோணம் ஏரியாவில எல்லாம் தான் இப்ப விளையிற நெல்கள் தான், நெல் தான் நம்ம தமிழ்நாடு மொத்தத்துக்குமே போற நெல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த காவேரியினுடைய விஸ்தாரம், காவேரியினுடைய கரையில இருக்கிற நிலங்கள் தான் ரொம்ப உசந்த நிலங்கள், உசந்த பூமிகள். இன்றைக்கு ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு ஊரும், இந்த கிராமங்கள் எல்லாம் தபிஸ்தலமா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிற ஊர்கள் எல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமான ஊர்கள். இந்த எல்லா ஊரும் பிரசித்தம் தான். கபிஸ்தல சுவாமின்னு ஒரு சுவாமி, அந்த சுவாமி சாஸ்திரத்துல நிறைய காரியங்கள் பண்ணிருக்காரு. அதனால கபிஸ்தலம்ன்ற ஊரை பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டேன். இறங்கி கொஞ்ச நாள் அந்த ஊர்ல நின்று அந்த ஊர்ல கோவிலை போய் பார்க்கணுன்றதுக்காக கூடிய சீக்கிரத்துல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஊர்ல போய் பெருமாளை சந்திச்சுட்டு வரணும். அது திவ்ய தேசம். அப்புறம் 108 திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசமா கபிஸ்தலமும் இருக்கு இல்லையா சுவாமி? அதே கபிஸ்தலம் அற்புதமான ஊர். அது அந்த காலத்திலேயும் பிரசித்தம். ரெண்டு பக்கமும் காவேரியும் என்னென்ன கொள்ளமும் இருக்கு எல்லா இருக்கு. அந்த மாதிரி ரங்கநாதர் அங்க ஏற்றிருக்க மாதிரி இதுவும் பிரசித்தமான ஊரா இருக்க வேண்டிய ஊர். அது பிரசித்தமா தான் இருக்கு. எல்லா உற்சவங்கள்லாம் நல்லா நடக்கும். அந்த மாதிரி கலங்கள்னு சொன்னே என்ன நான் சொல்றேன், கலம் கலம்னு எதனா சொல்லுவாங்கன்னா நெல்ல 12 மரக்கால ஒரு கலம்னுவோம். அது இங்க அர்த்தாத் ஞாபகம் வருது, இங்க அர்த்தம் இல்லை. இருந்தாலும் ஒரு கலம் தானியம் அப்படின்னு, அந்த தானியம் எங்க நிறைய வச்சிருக்காளோ, தம்பதிகள் எங்க சண்டை இல்லாம இருக்காளோ, அந்த இடத்துல லட்சுமி நித்தியவாசம் பண்ணுவான்னு இதெல்லாம் பிருந்தாவனத்துல அப்படியே அமைஞ்சிருக்கு. தானியங்களும் வச்சுட்டு இருக்கா. மூர்க்கால பூஜை பண்ணல, ஏன்னா இந்திரனை பூஜை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாருப்பான். இந்திரன் ஒரு மகா மூர்க்கன், என்னையே பூஜை என்னையே உபாசனம் பண்ணுன்னு சொன்னவன். அந்த அளவுக்கு தானே அகங்காரம் மிகுதியானவன். அதனால அவனெல்லாம் பூஜை பண்ணாதேன்னு சொன்னாருப்பாங்களோ, அதனால மூர்க்க பூஜையெல்லாம் நின்றுடுது. அதனால மூர்க்கால எத்தனை பூஜ்யந்தே தானியம் எத்த சுசஞ்சிதம். தானியங்கள்லாம் என்னடா, அங்க வெண்ணெய் தான் திருடு போகும், பாவம் வெண்ணெய் திருடு போகும், ஆனா தானியங்கள்லாம் திருடு போகாது. அதனால தானியம் சுசஞ்சிதமா இருக்கும் எல்லா ராத்திரியும். அதாவது வெண்ணையை திருடுறதுக்குன்னே பிறந்தவர்கள், அதனால அது வந்து திருடுன்னு நினைக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். விருந்தாவனத்துல என்னடா பண்ணனா, வெண்ணெய் காணும் யாரும் யாருமே போய் சொல்றதில்லை. கண்ணன் வந்து வெண்ணையை அபிஷேகம் பண்ணிட்டான், அபிஷேகிட்டான் அப்படி சொல்லிடுவான். கண்ணனே நீரே வெண்ணையை அபிஷேகம் அப்படின்னு நம்மளா சொல்லிட்டு அப்படிதான் சாப்பிடணும்னு இருக்கு இல்லையா? கண்ணனுக்கு முதல்ல கொடுத்துடணும், வெண்ணையா இருந்தா கண்ணனுக்கு கொடுத்துடணும். கண்ணன்லயும் நக்காரா இருக்கு, வெண்ணையிலயும் நக்காரா இருக்கு. ஒருவேளை அதனாலதான் பிடிச்சு போயிட்டோம். கண்ணனுக்கு வெண்ணெய் பொருத்தமா இருக்கு, சப்தமே பொருத்தமா இருக்கு பாருங்க. அதனால அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்ச வஸ்துன்றதுனால இதை பெரிய திருட்டுன்னு நினைக்கிறது கிருஷ்ணன். அதே மாதிரியாக கோபஸ்திரிகள்லாம் கிருஷ்ணனுக்கு முடிவாயிட்டு, அதனால அந்த கோபஸ்திரிய கிருஷ்ணன் கும்பிட்டு போயிட்டாருன்னு யாரும் சொல்றதே கிடையாது. அதனால இந்த திருடெல்லாம் திருடே கிடையாது அந்த ஊர்ல. அதனால சஞ்சயமும் நல்லா, தாந்திர சஞ்சயம் நல்லா இருக்கு. தம்பத்தியோ கலகா நாஸ்தி, தம்பதிகள் நடுவில் கலகமே கிடையாது. கிருஷ்ணன் எங்கேயாவது கலகம் இருந்ததுன்னா கிருஷ்ணன் சமாதானப்படுத்திடுவார். அதனால கிருஷ்ணன் போய் நின்றுட்டாருன்னா அவ சண்டை போடுறவாளே நிறுத்திடுவான். என்ன ஆஹா கிருஷ்ணன் எழுந்தார் அப்படின்ட்டு எல்லாம், அதனால கலகமே கிடையாது வாங்கல். அந்த மாதிரியாக இருக்கிற இடமானதுனால அங்க ஏற்ற கலங்கள் வெள்ளம் பசுக்களாக இருக்கிறார்கள். ஆற்றப்படைத்தான் மகனே. பசுக்களுக்கெல்லாம் என்னடா கிருஷ்ண சாதிருஷ்யம் சொல்லப்பட்டது. அவன் தான் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வேண்டினோம் என்று அவர் ஆழ்வார். யார் யாரையோ பாடிட்டு இருக்காதீங்களோ, சொன்னால் விரோதம் இது ஆகியும் சொல்லுவன் கேள்வினோன்ற பதிகத்தை வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வேண்டினோம் அப்படின்றார். பெருமாளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ, யார் யார பத்தியோ ஸ்தோத்திரம் பண்ணாதீங்கோ அப்படின்னுட்டு அந்த பதிகத்துல ரொம்ப அழகா, சொன்னால் விரோதம் இது ஆயினும் சொல்லுவன் கேள்வியோ, என் நாவில் இன் கவி யாம் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் என்று ஆரம்பித்து அழகாக சாதிக்கிறார். என்ன மலையே மடுவேன்னு யார் யாரையோ பத்தி தான் பாடிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் விடுங்கோ அப்படின்னு சாதிக்கிறார். அது மட்டும் இல்லாம பிரத்யுபகாரம் இல்லாம பண்ற தானம் தான் வசதி. பிரத்யுபகாரம்னா எதிர்பார்ப்பு இல்லாம,
அந்த வகையாக கிருஷ்ணன் யாரை எதிர்பார்த்து ஒரு காரியம் பண்ணதில்லை. நாலு விதமான புருஷார்த்தத்தையும் கொடுக்கறதுக்காகவே பகவான் அவதாரம் பண்ணார். எல்லா விதமான புருஷார்த்தத்தையும் கொடுத்தார். ஐஸ்வர்யார்த்திகளுக்கு ஐஸ்வர்யம், அதே மாதிரியாக கைவல்யார்த்திகளுக்கு கைவல்யம், மோக்ஷார்த்திகளுக்கு மோக்ஷம், தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு நாலு விதமான புருஷார்த்தத்தையும் கொடுக்கறதே உத்தேசம். ஆண்டாளுக்கும் அதே தான் உத்தேசம், ஒரு சமானமான உத்தேசம் ரெண்டு பேருக்கும். ஏன்னா எதுக்கடா இங்கே அவதரிச்சார்னா, நாலு புருஷார்த்தத்தையும் கொடுக்கணும் ஜனங்களுக்கு, நாலு விதமான புருஷார்த்தத்தையும் கொடுக்கணுன்றதுக்காகவே பிறந்தவள் ஆண்டாள். அந்த மாதிரி பெருமாளைய திருவிழாவும் அப்படியே இருக்கிறதுனால கண்ணன் வெண்ணைக்கு எவ்வளோ பொருத்தம் இருக்கோ அவ்வளோ ஆண்டாளுக்கும் கண்ணனுக்கும் பொருத்தம் இருக்கு. அதனாலதான் ஆண்டாள் கண்ணனையே கணிந்திருந்த கடிய காதல் என்ன சொல்றான், கண்ணனையே நினைச்சிட்டு இருக்காள் எப்பவும் இல்லையா. அந்த மாதிரி காரியமித்தியேவை ஏற்கன, அது சாத்விகமான தானம் தான் என்னன்னு பகவத்கீதையில சொல்ற. காரியமித்தியேவை ஏற்கன தீயதே அனுபகாரிணி, உபகாரம் எதிர்பார்க்காமல் அவருக்கு நம்ம பண்ணணும்னு பண்ற. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு மகான், அவர் லௌகிகராக இருந்தாலும் மகான்னு சொல்றாரு. லௌகிகராக இருந்தால் மகான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கிடையாது. குடிமை வச்சுட்டு நல்லா சிவ எலக்காரம் பண்ணிட்டு பன்னெண்டு நிட்டுண்டு வேஷ்டியோட இருக்கிறவாள் தான் மகான்னு சொல்லி பழகி நம்பர். மகான்கள் எப்படி இருந்தாலும் இருப்பான், பேண்ட் ஷர்ட் போட்டுருந்தாலும் அதுலேயும் ஒரு மகான் இருப்பான் இல்லையா, உண்டா இல்லையா. அவள் பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கா, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருக்கா, ஆனால் தாட்ஸ் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோ. அவர் தன்னுடைய மருமகன்கள், ஒரு 10 மருமகன்கள், அவர் பெரிய குடும்பஸ்தர், மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவர். அவளுக்குலாம் சம்பிரதாயம் தான் தெரியாதுப்போம், ஆனால் நல்ல இடையர் வம்சத்தில் பிறந்தவர், நல்ல தனிகர், நல்ல பணம் நிறைய வச்சுருக்கார், நிறைய பிள்ளைகள், பிள்ளைகளும் நிறைய இருக்கான், மருமகன்களும் நிறைய இருக்கான். அவரை யாரும் கேள்வியே கேட்க மாட்டான், இது ஏன் பண்ண அது ஏன் பண்ணுன்னு கேட்க மாட்டான். நிறைய இருக்கு, யார் பண்ணால் எதை வேணால் கொடுக்கலாம், எல்லாருக்கும் நிறைய கொடுக்குற அளவுக்கு நிறைய நிறைய மருமகன்கள், 10 மருமகன்கள், 10 மருமகன்களுக்கும் கவர்மெண்ட்டில் உத்தியோகமும் வாங்கி வச்சார், எல்லாருக்கும் சொத்து எழுதி வச்சார், எல்லா மருமகன்களுக்கும் தன் பிள்ளைகள் மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சார். இது மாதிரி ஒருத்தர் லோகத்திலே கேட்க முடியாது. அவரே முன்னின்னு 10 மருமகன்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, 10 மருமகன்களுக்கு நிலக்கள்லாம் சொத்துக்கள்லாம் எழுதி வச்சு, யாரையும் ஏழையா விட இன்னும் இருக்கார், இப்பவும் இருக்கார், நல்ல உத்தியோகத்திலையும் இருக்கார். உத்தியோகமும் பண்ணிட்டு சொத்தையும் பரிபாலனை பண்ணிட்டு கவர்மெண்ட் அவருடைய பாதி சொத்தை எடுத்துட்டு, அதனால கவலையப்படலை, நீங்க எடுத்துக்கிறத எடுத்துக்கோ சார், நிறைய இருக்கு எனக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி வள்ளல்னா எப்படி இருக்கணும் பாருங்க, கவர்மெண்ட் கொடுத்த மீதி இருக்கிறதே அவருக்கு நிறைய இருக்கு. அப்படி பெருமாள் நிறைய கொடுத்துருந்தாருன்னா நம்ம எப்படி மனசியா இருக்கணும்னு நான் அடிக்கடி நினைச்சுக்கிறேன். பெருமாள் நிறைய கொடுத்துருக்காருன்னா எப்படி இருக்கணும்னா அவர் மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம யாராவது இல்லைன்னு ஒருத்தர் இருக்காருன்னா இவர் நேரம் இருந்தாத்தி போயிடுவார். இவர் இருக்கிறது பியூனா தான் இருக்காரு அந்த ஆபீஸ்ல. ஆனா அந்த ஆபீஸ்ல இவர் பியூனா இருந்தா கூட இவருக்கு பத்தவாள காட்டும் அதிக சொத்து பாவம். ஏன்னா பாவம் ஏன் சொல்றேன்னா அங்கதான் அவர் ஐயர் பாவம், ஆபீஸ்ல பியூன் வேலை தான் பண்ணுவார், பாவம் பியூர் வேலையை தான் பண்ணிட்டு இருப்பார். சாதாரண கிளர்க்கா அப்புறம் அவரை மாத்தி கிளர்க்கா ஆகணும். இருந்தாலும் அவர் வந்து எல்லாருக்கும் தான பிரபுவாக எல்லாருக்கும் அத்தாசம் பண்ணுவார். அந்த ஊர்ல வர டைரக்டரா இருந்தாலும், அந்த ஊர்ல வர பெரிய ஆபீசரா இருந்தாலும், முதல்ல போய் இடம் பார்த்து கொடுத்து அவளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி போட்டு எல்லாம் பண்ணிடுவார். எதுவும் எதிர்பார்க்க மாட்டார். இந்த எதிர்பார்க்காத பண்றதுதான் சாத்விகமான தானம்ன்றது. அதுதான் அவரை வாழ வைக்கிறதா அவர் நினைக்கிறேன். அது வேகம், இதுதான் என்ன எத்தனையோ நான் பண்ண நல்ல காரியங்கள் தான் இன்னைக்கு என்ன காப்பாத்துறது அப்படின்னு நினைக்கிற மாதிரியாக நாங்களும் நல்ல தாராளமா மனசியா. அதே நிறைய உதாரணங்கள், ஆப்போசிட்டான உதாரணங்களும் மனசுல இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா, நல்லதுதான் சொல்லணும், நல்லதுதான் எடுத்துக்கணும். அதனால சங்கம் தெக்வா பலம் செய்வ சத்தியாத சாத்விக சாத்விகோமத ஹாவம் அப்படின்னு இந்த வள்ளல் பெரும்பசு எதையும் எதிர்பார்க்காத பசுக்கள், பசுக்கள் என்ன எதிர்பார்க்க போறது, அவுத்து விட்டா பிள்ளை தானே மேயிருது, பிள்ளை தானே மேயிருது, அதுல வந்து பாத்துக்க வேண்டாம். வெறுமை சக ஒத்தாசையா இருக்கணும், ஏதாவது சிம்மமோ புலியோ வந்து அடிச்சுடாத பாத்துக்கிறதுக்காக அடையிறேன், போய் மேய்ச்சிட்டு வரா அவ்வளவுதான். அதுக்கு மேல அது கொடுக்கறதெல்லாம் வள்ளல் தன்மையினாலதான் கொடுக்குறது. அந்த மாதிரி ஆச்சாரியாளர் நம்ம இதுவரை எதாவது பண்ணிருப்போமானா, ஒண்ணும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, ஒரு வேலை தோச்சிருக்கேன் அவ்வளவுதான் ஒரு நாலு நாள். அதுக்கு அவர் பண்ண காரணம் என்ன, பேச்சுவார்த்தையோட 4 வார்த்தை பேசுற மாதிரி ஆக்கியிருக்காரு. இதனால நம்ம பொழைச்சிட்டு இருக்கோமே, ஜீவனம் நடத்திட்டு இருக்கோமே. அதே மாதிரி அவருடைய ஆச்சாரியர் அவருக்கு பண்ணது, அவருடைய ஆச்சாரியர் அவருக்கு பண்ணதுன்னு பார்த்தாக்க ஆச்சாரியர் பண்ணிருக்கிறது தான் இன்னைக்கு ஞானமானது இந்த லோகத்துல
மகனே அப்பேற்பட்ட வள்ளல் பெரும் பசுக்கள் ஆக்கப்படைத்தான் மகனே சரிபா அதெல்லாம் இருக்கட்டும் நிறைய பசுக்கள் இருக்கு நன்னா மேய்ச்சுங்கிறாரு ரொம்ப அழகா பாடிங்கிறாரு வேணுதானம் பண்ற கோபஸ்திரிகள்லாம் அட்ராக்டட் ஆயிருக்கான் எல்லாம் பொருத்தம் தான் ஆனா வந்த காரியம் அது இல்லையேப்பா வந்த காரியம் ஆசித்தாள் ரக்ஷணம் தானே பண்ணணும் நீ அது முக்கியமான காரியம் அதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு எழுப்பினா அறிவுடா இவர்கள்லாம் எப்படி இருக்கிறவாள்னா அதான் ரொம்ப அழகாக தோற்றோம் வடநெஞ்சம் எம்பெருமான் நாரணத்துக்கு இவாள்கள்லாம் தோத்து போனோம் ஆண்டாள் அந்த ஆண்டாள் கோஷ்டி எல்லாம் எப்படா பெருமாள் இருந்தா அகங்காரம் அமகாராதிகள் எல்லாம் விட்டுட்டு எம்பெருமான் நாரணத்துக்கு தோற்றோம் வடநெஞ்சம் தோற்றோம் எங்களுடைய மனசை தோத்துட்டோம் பெருமாளுக்குன்னு இருக்கிறவர் அப்படி ஆச்சாரியாளத்திலையும் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தோல்வியே விட்டு நம்ம தோத்து போய் தான் பெருமாளுக்கு ஒன்றும் இல்லை சொன்னாடிய உபாயம் எதுவும் இல்லை ஞான சூன்யனா இருக்கேன் எனக்கு எதனா சொல்லி தரணும் காற்பண்ய தோஷ அவன் கேட்கிறான் பாருங்க அர்ஜுனன் காற்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவஹா பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாஹா எஸ் ஸ்ரேயஸ்யான் நிச்சிதம் குஹி தன்மை சிஷ்யஸ்தேகம் சாதிமான் துவாம் பிரபன்னம்னு கேட்கிறான் நான் உங்களுடைய சிஷ்யனா வந்திருக்கேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது கிருபணனா இருக்கேன் காற்பண்யன்ற தோஷம் இருக்கேன் என்கிட்ட அப்படின்னா நடத்தின காற்பண்யம் ஒன்னும் தெரியாத இருக்கேன் நம்ம மோட்சத்துக்கு போகணுன்றதுக்கு ஒரு விதமான சாதனம் நம்ம கிட்ட கிடையாது இந்த சைக்கிள் வச்சுருக்கேன் சுவாமி சைக்கிள் வச்சு மோட்சத்துக்கு போலாமன்னா போக முடியாது சரி சுவாமி ஸ்கூட்டர் வாங்கிட்டேன் சுவாமி ஸ்கூட்டர் வச்சு மோட்சத்துக்கு போலாமன்னா போக முடியாது ஃபிளைட் வாங்கிருக்கேன் சுவாமி ஃபிளைட் வச்சு மோட்சத்துக்கு போலாமன்னா எந்த சாதனமும் நம்ம கிட்ட இருக்கிற சாதனங்கள் எதுவுமே என்ன மோட்சத்துக்கு போறதுக்கு லாய்க்கு இல்லை அப்ப நான் வேதாந்தியம் பண்ணிருக்கேன் சுவாமி ஆகுமா அதுவும் ஆகாது பின்ன எதுதான் சுவாமி ஆகும் உடனே பகவானுடைய கிருபை மட்டும்தான் ஆகும்னு புரிஞ்சுட்டு தோற்றவும் உடனே ஜம் எம்பெருமான் நாரணருக்கு என் ஆற்றாமை சொல்லி அழுவோமே நீ நடுவே என்று சொல்லுவது போல் துருதுகு சுசர் அவ அழுதாழ்வாரே அழுத எனக்கு ஒண்ணு இல்லையே எங்கிட்ட நீர் தான் காப்பாற்றணும்ட்டு அர்ஜுனன் அழுதுட்டு வந்து பிரமாண்டத்துல பிரார்த்திச்சா மாதிரியாக ஞானத்தை பிரார்த்திச்சா மாதிரி ருதுகு சுஸ்வரன் ராஜன் அப்படின்னு அழகா அழகார் கோபிகா அர்ஜுனமே இப்படிதான் ஆரம்பிக்கும் அவ எப்படி அழகா விசேஷ விமோகிதானாம் சுவாமி தேசிகன் அழகா சாதிக்கிறார் அவள்லாம் மோகித்தாளா இருக்கான் பகவானிடத்துல தோற்றம் மடந்தஞ்சம்னு இருக்கிறவன் முருகனந்தே அந்த காட்டிலேந்து வர பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றான் அது எப்படி இருக்குன்னா சமப்பிரதான்யாத்மவிதாம பூவன் சமப்பிரதான்யாத்மவிதாம பூவன் சாந்தியை கொடுப்பதாக அந்த அவர்களுடைய வார்த்தைகள் இருந்தது கோபஸ்திரிகளுடைய வார்த்தைகள் சாந்தி பிரதமா இருக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதா அமைகின்றன மேலும் எப்படி வேதாந்தத்துல சொல்லிருக்கிற விஷயங்கள் மொத்தத்தையும் இவா சரளமான பாஷையில சொல்றாள் வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த விஷயத்தான் சொல்றா அதே விஷயத்த இவ இன்னும் புரியற மாதிரி அவ பாஷையிலையும் நம்மளை போல பாப்பராளுக்கும் புரியற மாதிரியான பாஷையிலையும் அவ பேசுறாள் அப்படின்ட்டு கோபிகா கீதம் ஆரம்பிக்கிறது அவ அதுல என்ன சொல்றா நகல் கோபிகா நந்தனோ பவான் நீ வந்து கோபிகானந்தன் கோபிகைகளுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன் ஒரு கோபன் ஒரு நந்தகோபன் குமரன் என்று நினைக்காதையும் நீர் இல்லை உண்மையிலே நீர் நந்தகோபன் குமரனாக நீரா ஒரு நிலையாக ஒரு காரியம் பண்ணி அவதரிச்சிருக்கிறே தவிர நீர் யாருன்னு எங்களுக்கு தெரியும் நகல் கோபிகானந்தனோ பவான் அகில தேகினாம் அந்தராத்மகத்திற்கு எல்லா ஆத்மாக்களுக்குள்ளையும் உள்ள இருந்து கொண்டு அங்கிருந்து பார்ப்பவன் நீதான் அகில தேகினாம் அந்தராத்மகிருக்கு விகன சாத்திதோ விஸ்வகுப்தையே சக உதயவான் சாத்வதாம் குலே இந்த அற்புதமான குலத்தை நீ வந்து அவதரிச்சிருக்கிறது எல்லாரையும் காப்பாற்றுவதற்காகத்தான் விஸ்வகுப்தையே அழகான பதம் இந்த ஹோல் யூனிவர்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக விஸ்வகுப்தையே அர்த்தம் விரசிதா பயம் நிறைய ஸ்லோகங்கள் பிரதனார்த்தியன் வீரயோஷிதாம் அற்புதமான சரசியுகம் போன்ற அற்புதமான கமலம் போன்ற உங்களுடைய திருமுக மண்டலத்தை எங்களுக்கு காமிக்க வேண்டும்
பிரணதே பிரணதே இனாம் பாப தரிசனங்கிற இவ பேசுற வார்த்தைகள்லாம் திரையத்தை கண்டினர் வேதாந்தர்களுடைய வாசனைகள் துவனிக்கிறது கோபஸ்திரீகள் பேசுறா வாசிக்கல எங்கேயும் போய் வாசிக்கல சர்டிபிகேட் கிடையாது பெருமாளோட இருக்கிறதுனால உங்களை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாவுடையோம் சொல்லக்கூடியவர்கள் பிரணதே இனாம் பாப தரிசனம் திரணச்சராங்கம் ஸ்ரீநிகேதனம் பனிபனார்பிதம் தே பதாம்புஜம் பெருமாளை பிரார்த்திக்கிறார்களோ பிரணாம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பாப கரிசனம் பாபங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவர் இங்கிருந்து திவ்ய தேசம் திவ்ய தேசமா எதிரா போனோம்னால் நம்மளுடைய பாப்பங்கள்லாம் தொலைணுங்கிறதுக்காக திவ்ய தேசங்களை அப்பப்போ பக்கத்துல என்ன கிடைக்கிறதோ நம்ம சரீரம் எவ்வளவு ஒத்துழைக்கிறதோ ரிஸ்க் எடுத்தாலும் போகணும் நிறைய ரிஸ்க் எடுத்து தான் போறோம் இல்லையா சுவாமி பாப்பதேயாம் பாப கரிசனம் வேகமா விடுற திருணச்சராணுகம் ஸ்ரீநிகேதனம் திருண அவர் வந்துட்டாருன்னா அவர் வந்து ஒரு நாலு வாரத்தை சொல்றதுக்கு மனசு தோன்றிடும் என்ன நம்ம என்ன திருணச்சராணுகம் அதாவது திருணச்சரமான பசுக்கள் பின்னாடி ஓடுறோம் ஆனால் பசுக்கள் பின்னாடி ஓடுறவரான அவர் யார் தானா ஸ்ரீநிகேதனம் ஸ்ரீ எங்க நித்தியவாசம் பண்றாலும் அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அந்த பெருமாள் பணி பணார்பிதம் இந்த மாதிரி நம்மளால தான் பேச முடியாது சொல்லி அதனால கோபிகா கீர்த்தத்தை பாட்டு வேற வழியே இல்லை நம்மளுக்கு கோபிகா கீர்த்தத்தை அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு நாம பிரார்த்திக்கவே முடியாது நம்மளுக்குலாம் இவ்வளவு அழகா பிரார்த்திக்க தெரியுமானா தெரியாது ஆண்டாள கூட பிரார்த்திக்க தெரியுமானா தெரியாது அதனாலதான் திருப்பாவே சொல்லிடுவோம் இல்லைன்னா நாம ஒரு திருப்பாவை எல்லாரும் எழுத மாட்டோமா யாருன்னா ஒரு திருப்பாவை எழுதிக்காள் அதுக்கப்புறம் பாருங்க இன்னி வந்து திருப்பாவைன்ற பேர்ல ஏதாவது அவங்க கிரந்தம் இருக்கான்னு பாருங்க கிடையாது ஏன்னா ஆண்டாள் பாடின மாதிரி யாராலையும் பாட முடியாது நல்லா தெரிஞ்சுட்டு யாரும் பிரயத்தனம் பண்ணல ஆனா காவிய பிரகாசம் ஒரு கிரந்தம் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 78 வியாக்கியானம் என்னடா அந்த காலத்துல எல்லாரும் ஒரு காவிய பிரகாசத்துக்கு வியாக்கியானம் எழுதணும்னு முடிவு பண்ணுவேன் பண்டிதாளா இருந்தா காவிய பிரகாசத்துக்கு வியாக்கியானம் எழுதினா தான் பண்டிதாள் அப்படின்னு ஒரு பிரசித்தியை கலப்பி விட்டு 7th century எல்லாரும் 7th century 8th century எல்லாரும் காவிய பிரகாசத்துக்கு வியாக்கியானம் அந்த மாதிரி பிரசித்தி பண்ணான் அத ஆனா அந்த மாதிரி தான் திருப்பாவை எல்லாரும் எழுதினாதான் உண்டு திருப்பாவை எழுதினா நீங்க எல்லாம் ஆண்டாள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க நாளில இருந்து யாருன்னா ஒரு திருப்பாவை எழுதினாலும் யாராலும் எழுத முடியாது அதுதான் திருப்பாவினுடைய விசேஷம் கூட ஷார்ட்லி சொல்லலாம் இது வந்து எங்கேயாவது திருப்பாவை வந்திருக்காங்க இந்த மாதிரி அதே மாதிரி கோபிகா கீதம் மாதிரி இன்னொரு கோபிகா கீதம் வரவே வராது அவ்வளவு அழகான பதங்கள் அதே கூட பிரயத்தனம் பண்ணிட்டு இந்த மாதிரி சந்தஸ்ல 2 ஸ்லோகம் எழுதுறான்னு எழுதினேன் அதே இருக்கே பிடிக்கல சரின்னு விட்டுட்டேன் நான் ஏன்னா என்ன சுவாரஸ்யமா இருக்கணும் தான் எழுத ஆரம்பிச்சேன் அப்புறம் கம்பேர் பண்ணி பார்த்தா இதுக்கு இதுக்கு எதிராக அது ஒண்ணுமே இல்லை என்ன அது ரங்கநாதர் விஷயமாக ரங்கநாதர் சேர்க்கிறதுக்காக வந்திருந்தேன் இப்போ வந்து 15 வருஷம் ஆச்சு வேலுக்குடி சுவாமி ஒரு வைணவ சம்மேளனம்னு ஒன்று பண்ணார் அது எப்போ இருக்கும் அது 2008 பண்ணார் 2008 அப்போ வந்திருந்தேன் அப்போ வந்து ரங்கநாதர் மேலே அவருடைய மங்கள ஸ்லோகம் எழுதிட்டு நம்ம இப்போ வாசனத்தை தொடங்குவோன்ட்டு அப்போ எழுதினேன் அந்த ஸ்லோகங்கள் அது இதே சந்தஸில் எழுதியிருந்தேன் எனக்கு ஞாபகம் கூட இல்லை ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த சந்தசை நம்ம தான் போய் அந்த மாதிரி சந்தசு தான் ஹேண்டில் பண்ணான்னு பதங்கள் வருமானா அந்த அளவுக்கு வராது சுமாரா இருக்கும் அவ்வளவுதான் ஸ்ரீநிகேதனம் எவ்வளவு அழகான பணி பணார்பிதம் அந்த அந்த பணி இருக்கே அந்த சர்ப்பம் இருக்கிறதே காளிய சர்ப்பம் அதனுடைய தலைமையில எடுத்து காலை வச்சதே அந்த திருவடி அந்த திருவடியே எங்களுடைய ஸ்தனத்து மேல வைக்கும் அப்பதான் எங்க ஹிருதயத்துல இருக்கிற பாவங்கள்லாம் போகும் நிச்சயம் நிறைய பாபங்களை பண்றதுக்கு தூண்டுறதான அப்படின்னாலே அது மட்டும் இல்லாம நிறைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சோகங்கள் இந்த சோகங்கள்லாம் போச்சுன்னாதான் இன்பத்தையே அனுபவிக்க முடியும் சோகம் முதல்ல போக வேண்டாமா அதனால திருணு குச்சேஷு நகா பதாம்புஜம் அந்த அற்புதமான சரணாரங்கத்தை எங்க மேல வை அதனால ஹிருச்சயம் சிந்தி சிந்தி ஹிருச்சய கிருந்தி ஹிருச்சயம்னு பிரார்த்திக்கிறார் மதுரையாகி 2-3 ஸ்லோகம் பார்க்கலாம் அதுல என்னென்ன அழகான ஸ்லோகங்கள் இதெல்லாம் தான் வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொன்னா
அந்த கோபஸ்திரிகளும் வள்ளல் பெரும் பசுக்கள், பெருமாளும் வள்ளல் பெரும் பசுக்கள், எல்லாருமே வள்ளல்களா இருந்திருக்காங்க. நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய வள்ளல்கள். அதனால்தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், உபனிஷத் வச்சனங்கள் தான் அந்த வேதாந்த கந்தி வச்சாம்சி என்று சாதிக்கிறார். நம்மளுடைய ஆச்சாரியாளா இருக்கிற வாழ்ல கோபஸ்திரிகளும் நம்மளுடைய ஆச்சாரிய கோஷ்டியில சேர்க்கணும். நியாயமா அப்படிதான் பாவிக்கிறோம் இல்லையா? ஆண்டாளே பாவிக்கிறார், கோபஸ்திரிகள் எல்லாம் ஆச்சாரிய கோஷ்டியில இருக்கிற வாழ் தான். இது வந்து ரொம்ப விளையாட்டுக்கு சொல்ற வார்த்தையான வச்சுக்காது. சீரியஸாவே நம்மளுடைய ஆச்சாரிய கோஷ்டியில கோபஸ்திரிகள் உண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்ப நம்ம வந்து லக்ஷ்மிய சேர்த்துக்கோமோ கோஷ்டியில, அந்த லக்ஷ்மிய ஸ்மரணம் பண்ணச்சா கோபஸ்திரிகளையும் சேர்த்து ஸ்மரணம் பண்ணிடுவோம். அப்ப ஆச்சாரிய கோஷ்டியில அவள் என்ன, பெருமாளுடைய பத்னிகள் தானே வாழலாம். எல்லாம் லக்ஷ்மி தத்துவம் இல்லாத தத்துவமே ஸ்திரீகள் எல்லாருமே லக்ஷ்மியினுடைய அம்சம் தான், புருஷால் எல்லாருமே பகவானுடைய அம்சம் தான். அப்படிதான் நம்ம லோகத்தை கருத வேண்டும் அப்படின்ட்டு விஷ்ணு புராணமே சொல்றது. புன்னாமா பகவான் ஹரி ஸ்ரீ நாம்னி லக்ஷ்மி மைத்ரேய நாமையோ நித்தியத்தே பரம். இவா ரெண்டு பேரை காட்டின வசந்த தத்துவம் கிடையாது. லோகத்துல இருக்க புருஷாலெல்லாம் விஷ்ணுடைய அம்சம், ஸ்திரீகள் எல்லாரும் லக்ஷ்மியுடைய அம்சம். இந்த ரெண்டு தத்துவ இந்த லோகத்துல ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றோம். அவ்வளவு அதுவும் பிரகிருதியில இருக்கிற ஸ்ரீலிங்க வாச்சகமான சப்தங்கள்லாம் லக்ஷ்மி, புல்லிங்க வாச்சகமான சப்தங்கள்லாம் பெருமாள். அப்படி பண்ணிட்டோம்னா என்று பிரார்த்திக்கிறார். உன்னுடைய அதராமிரத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். இப்படி ஒவ்வொரு ஸ்லோகமா தவ கதாமிரதம் உன்னுடைய கதை இருக்கிறதே. இப்ப நம்ம பேசினதுனா இத்தனை நாள் என்னதுல பேசணும்னா கிருஷ்ணனுடைய கதைகள் தானே பேசியிருக்கோம். தவ கதாமிரதம் தத்த ஜீவனம். நிறைய பேர் கேட்கலையே மாமி நேற்று வருத்தப்பட்டார். நிறைய பேர் உபன்யாசம் கேட்கலாம், நல்ல உபன்யாசங்கள் கேட்கறதுக்கு நிறைய பேர் கொடுத்து வைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தார். அதே வந்து அந்த மாதிரி வருத்தப்படல. ஏன்னா நாலு பேர் இருந்தாலும் நாற்பது பேர் இருந்தாலும் நாலு பேர் பேர் இருந்தாலும் என்னுடைய உபன்யாசத்துல வித்தியாசம் வராது. ஏன்னா அதே அனுபவிக்கணும்ன்றது தான் இது முக்கியமான தாத்பரியமே தவிர கேட்கிறவாளுக்கு சொல்றதுன்றது அடுத்த விஷயம். கேட்கிறவா இருந்தா சந்தோஷமா வரும். ஆனால் அடியனுக்கு இந்த காரியம் கொடுத்துருக்கிற காரியத்தை சரியா பண்ணணும். அடியனுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியமாக இதை அடையணும் நினைச்சிட்டு அந்த அபரியாப்தாமிரதன் சங்கதியில நம்மளுக்கு பக்கத்துல ஒரு இடம் கொடுத்து சொல்ல வச்சிருக்காளே, அதுல ஒரு திருப்தியினால சொல்லிட்டு இருக்கேன். தவ கதாமிரதம், அது இந்த ஸ்லோகமும் ரொம்ப அனுகூலமா இருக்கு. தவ கதாமிரதம் தத்த ஜீவனம். ஹே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே, உன்னுடைய கதையை சொல்றதுன்றது எப்படின்னா ஒரு தத்தாள். நாங்கெல்லாம் சம்சார தாபத்துல தப்பிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவ்வளவு ஒரு தப்ப தாபம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் மனசுல எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. அந்த தத்தாள் தான், தத்தாளுக்கு ஜீவனமாக விளங்கக்கூடியவரே இந்த கதையினுடைய நாயகரான கிருஷ்ணர் தான். தவ கதாமிரதம் தத்த ஜீவனம். சுலபமா எழுதலாம் இந்த மாதிரி சந்தஸ்த ஸ்லோகம். ஆனா கூட ஸ்லோகம் இந்த மாதிரி அமையாது, நம்மளுக்கு இந்த மாதிரி பதங்கள் வராது. ஏதோ வரும் கவிபிரீடிதம் கல்மஷோபகம். இத எப்படி உங்களுடைய நாமத்தை கவிபிரீடிதம் பெரிய பெரிய நித்தியசூரிகள்லாம் சொல்லிட்டு இருக்கிற திருநாமங்களை உடையவன். உங்களுடைய திருநாமத்தை சொல்றவாள் நித்தியசூரிகள் அனர்த்தம் சொல்லிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட திருநாமத்தை உடையவன் கவிபிரீடிதம் கல்மஷோபகம், எல்லா பாவங்களையும் போக்கடிக்கக்கூடிய திருநாமங்களை உடையவன். சிரவண மங்களம், கேட்டாலே மங்களகரமானது. பகவன் நாமத்தை கேட்டாலே அது மங்களகரமானது. ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கதை இவர் சொல்றார் அவர் சொல்றாருன்னு கிடையாது. கதைன்னு ஒண்ணு, ஏதோ பகவன் நாமஸ்மரணம் நடக்கிறதுன்னா கோவிந்தா கோவிந்தா நாலு பேர் சொல்றான்னாக்கா அந்த இடத்துல போய் உட்கார்ந்து உட்கார்ந்தாலே நம்மளுடைய பாவங்கள்லாம் போகும் அப்படின்றதுனால சிரவண மங்களம் ஸ்ரீமதாகதம் வள்ளல்களாகவே அமைகிறார்கள் என்று இவர்களையே வள்ளலாக சொல்றார். இந்த கோபிகா கீதத்துல இருக்கிற பகவன் நாமத்தை சொல்ற வண்ணம் அப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு. அது எத்தே சுஜாத சரணம் குருகம் ஸ்தனேஷு கீதாசனை பிரியத தீமை கர்க்கசேஷு என்று அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். எவ்வளவு அற்புதமான இந்த சரணாரங்கத்தை எங்க ஹிருதயத்தை வச்சுக்கிறதுக்கே நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்களுடைய ஹிருதயம் கடோரமான ஹிருதயம், அந்த ஹிருதயத்தை வைக்கிறதுக்கே நாங்கள் கஷ்டப்படுறோம். இது எப்படி அந்த
காட்டுல போயிட்டு இப்படி அப்படி முள்ளு பொதவி எல்லாத்துலயும் நடந்துட்டு வர இடையே உங்களுக்கு என்ன ஆகும்னு வருத்தப்படுறா கடைசியில. இப்படியாக பாகவதத்துல இந்த கோபிகா கீதமானது அற்புதமா அமைஞ்சிருக்கு. பெருமாள் எப்படிப்பட்ட வள்ளல்னா, சில பேர் வள்ளலை பார்த்துருவோம், தன் சொத்தை எழுதி வைக்கிறவா தான் வள்ளல், அப்படிதான் நம்ம வள்ளலை பார்த்துருவோம். தன் சொத்து இல்லாதது தான் இன்னும் அவனுக்கு போகுமானே சந்தேகம். விபீஷணனுக்கு சரணாகதி பண்ண உடனே கையோட கையா லங்கையையும் எழுதி வச்சுட்டார். ராவணன் கொல்லவே இல்லை, ராவணனை கொல்றதுக்கு முன்னே லங்கை எழுதி வச்ச வள்ளல் அப்படின்னு அது ஏறிக்க இன்னும் சமுத்திரத்தையே தாண்டல் சமுதிரத்துடைய இந்த கடல விபீஷணன் வந்து சேவிக்கிறான். ராட்சசேந்திரம் இன்னும் ராட்சசேந்திரன ராவணனை ஜெயிக்கவில்லை. நைவாஸ்க ஜெக்னிச எதாச்ச பலாபலன் தோணும், இன்னும் அவனுடைய பலம் என்ன அவனுடைய துர்பலம் என்ன அதனுடைய பரீட்சை கூட இன்னும் பண்ணல. அந்த இன்னும் நிச்சயமா நம்ம ஜெயிப்போமான்னு தெரியல. நிசம்சயா சபந்தசிய பதே பேசிச்சா, இருந்தாலும் ஒரு நிச்சயமாக விசுவாசத்தோட மகாவிசுவாசத்தோட பெருமாள் இல்லாத யாருக்கு மகாவிசுவாசம் வரப்படும். மகாவிசுவாசத்துடைய பிரசூதியே அவர் எல்லாருக்கும் மகாவிசுவாசம் பெருமாள் ரட்சிப்பார்னு வந்திருக்கேன். அதுக்கான காரணபூதமானவரே அவர் தான். அவர் கொடுக்கிற ஞானத்துலதான் நமக்கு மகாவிசுவாசமே பிறக்கிறது. அதனால அவர் என்னடா பண்ணார்னா, அவர் சத்த சங்கல்பம் நினைச்சதை நடத்தி காமிக்கக்கூடியவர். அதனால என்னடா பண்ணார்னா, விபீஷணன் முதல்லயே ராஜாவாக மாற்றிட்டார், ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார். தஸ்யாந்தம் கதவிதம் விபீஷணன் அவருடைய அதே அதில் யாரடா பண்ணார்னா, அந்த ராவணன் யாரை கொல்ல போறாரோ, ராவணன் எந்த ராவணனை ராவர் கொல்ல போகிறாரோ அவனுடைய தம்பியான விபீஷணனையே அங்க ராஜாவாக ஆகிறாருன்னு அவனையும் புரிஞ்சுக்கணும். இன்னும் விபீஷணனையும் புரிஞ்சுக்கல, அதை நாம சேர்த்துக்கணும். என்ன விபீஷணனா ஒரு கஷணத்துல பெருமாள் புரிஞ்சுக்கிட்டார், கூட இருக்கிற வானரங்களோ நாமளோ இன்னும் புரிஞ்சுக்கல, நம்மளுக்குலாம் சத்தம் என்னடா ஆகும்னு. அப்புறம் இன்னைக்கு கதை முடிஞ்சு கொடுத்து நன்னா அற்புதமாக நாமளும் அன்னைக்கு இருந்து போகலையோ, இருந்திருந்தோம்னா என்ன நினைச்சிருப்போம்னா, ஐயோ இந்த விபீஷணனுக்கு போய் பட்டம் கொடுத்துருக்காரே என்ன ஆகும்னு தெரியலையே, அது மாறிச்சனே மாறிச்சன் மாதிரி விபீஷணம் யாருன்னா இந்த பக்கத்துல இருந்து நீ வெளியே தோக்கடிக்க போறானோ பயப்படுவோம், நாமளா இருந்தா பயப்படுவோம். அவர் பயப்படல, இததான் வள்ளல் தன்மைன்னு சொல்றார். அபிஷிச்சலந்தாயாம் விபீஷணம் ராமா விஜ்வதோதா என்று வள்ளல் தன்மை. இப்படியும் இப்படியான பெரும் பசுக்கள் ஆக்கப்படைத்தான் மாதிரி இல்லையா. அப்புறம் நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய சொல்லணும். இருந்தாலும் வள்ளல் குறைகள் வேண்டிட்டெல்லாம் தரும் கோதிரன் வள்ளல் மணிவண்ணன் என்று ஆழ்வாரும் சாதிக்கிறார். இப்ப என்ன பண்ண மோகினி அவதாரத்தை இதே மாதிரி காரியம் பண்ணார். வள்ளல்ல பார்த்தோம், இந்த ஒருத்தருக்கு கொடுக்கணும் ஒருத்தருக்கு கொடுக்காத இருக்கணும், ரெண்டு காரியத்தையும் பண்ணணும். சந்தோஷமா இருக்கணும், ஒருத்தர் வந்து ஏமாத்தணும், வஞ்சனையும் பண்ணணும். இப்படிப்பட்ட வள்ளல்னா யாருக்கு எது சேரக்கூடாதோ அவளுக்கு அதை கொடுக்க கூடாது. அதுவும் ஒரு வள்ளலா இருக்கிறவா நான் கொடுக்குறேன்ட்டு எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடாது. பாத்திரம் இருந்து பிச்சை எடுத்து அங்கே போயிட்டு பானாசுரனுக்கு போய் ஒரு வரனை கொடுத்து வச்சார் பிரம்மா. என்ன யார் தள்ள கை வச்சாலும் அவன் போயிடுவான். அப்படி ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு வரனை கொடுத்துட வேண்டியது. பிரம்மா ஹிரண்யகசிபுக்கு ஒரு வரனை கொடுத்து வச்சார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரனை பிரம்மா கொடுத்து வச்சுட்டு அப்புறம் அப்பா தான் வரணும், பெருமாள் தான் ஏறணும், அதெல்லாம் சரி பண்ணுறது. இப்படி யாருக்கு எதை கொடுக்கலான்னு தெரியாத வள்ளல் ஒருத்தர் இருக்கார், அது பிரம்மா. இப்ப யாருக்கு எதை கொடுக்கணும்னு தெரிஞ்ச வள்ளல் தான் எப்படின்னா அசத விஷயமங்கிரி. இந்த ஸ்லோகம் பாகவதத்துல இருக்கிற அற்புதமான ஸ்லோகம். நார்த் இந்தியாவில் மதுரா பிருந்தாவனில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்லோகத்தை சம்புட பாராயணம் பண்ணுவான். பகவத் பாகவத பாராயணத்துல முதல்ல ஒரு பாகவத ஸ்லோகம் சொல்றது, இந்த ஸ்லோகத்தை சொல்றது, அப்புறம் ஒரு பாகவத ஸ்லோகத்தை சொல்றது, மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை சொல்றது, மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை சொல்றது, மறுபடியும் இன்னொரு பாகவத ஸ்லோகத்தை ரெண்டாவது ஸ்லோகத்தை சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை சொல்றது. இப்படியா இந்த ஸ்லோகத்தை வச்சு சம்புட்டம் சேவிப்பான். இதெல்லாம் ஒரு வருஷ கால சாத்தியம், ஒரு வருஷம் சேவிச்சாதான் முடியும். அந்த மாதிரி அந்த துபேன்னு இருக்கிறா பாருங்க, அந்த ஊர்ல இருக்கிற வாழை தூக்கு சாதம் போட்டோன்னா அவன் உட்காந்து சேவிப்பான். இந்த மாதிரி சம்புட்ட பாராயணம் பண்ணிட்டு ஒரு பெரிய பாதி. அதெல்லாம் என்ன பண்ணுவா, ஊருக்கிற பிராந்தத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் இருக்கிற வாழ்லாம் இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர், அதாவது வல்லவ சம்பிரதாயத்து வைஷ்ணவர் இருக்காளே, அவா மதுரா பிருந்தாவன்லேருந்து பிராமணனை கூப்பிட்டு வந்து அவளுக்கு ஒரு வருஷம் சாதம் போட்டு சம்புட பாராயணம் பண்ணி அவளுக்கு நிறைய சம்பாவனை பண்ணி பெருமாள் பாத்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்து, அதாவது பெருமாள் பாத்திரம் வாங்கி கொடுக்குறதுன்னு ஒரு பெரிய விசேஷம் அந்த வகையில். பெருமாள் பாத்திரம் வாங்கி கொடுத்துருவா, வெளியில பெருமாள் பாத்திரம் வாங்கி கொடுத்து அவளை அனுப்புறது, அது ரொம்ப வசந்த விஷயமாக அவள் தான் கருதுவாள். அப்படி அவ பண்ணி அனுப்புவாள். அவ அந்த 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 சம்புட ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை பார்த்து சொல்றேன்,
நீங்க கும்பகோணத்துல பாத்திரம் வந்து ரொம்ப அற்புதமா பண்றான், தங்கம் நல்லா பண்றான், வெள்ளி நல்லா பண்றான், 100% பண்றான், 100%ல பண்றதா சொல்றான். மத்த ஊர்ல எல்லாம் 80 தான் கிடைக்கும், 90 கிடைக்கும் சில ஊர்ல எல்லாம், ஆனா கும்பகோணத்துல மட்டும் 100% கிடைக்கும். 100%லயே பண்றாங்க. அந்த மாதிரி எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு அப்புறம் இந்த பாட்டை இந்த மாதிரி அழகா பாடி நான் கேட்கல. அது வந்து நான் மாமியிட்ட சொன்ன, மாமி வந்து ரொம்ப ஓவரா சொல்றதா நினைச்சுட்டு இருப்பாளேன்ற பயம் மனசுக்குள்ள. ஆனா அற்புதமா பாடுறா அவ இதுல. நானும் பாடுறேன், தான் அது போல பாவித்து தன் பொல்லாச்சகின்ற கணக்குல அதன் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை. ஏன்னா எனக்கு ராகம் வருது இடத்துலாம் சொல்லல, ஆனா ஸ்லோகத்துல ஒரு ராகம் இருக்கு. ராகம்னா ஆசைன்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம். ஆனா என் ஸ்லோகத்துல ராகம் இருக்கு. எப்படி இருக்க எப்படின்னா என்னுடைய ஆசை இருக்குன்னு அர்த்தம். ஸ்லோகம் ராகமா இருக்கான்னு கேட்காதீங்க. இதே ராகத்தை மாமி பாடினா இன்னும் நல்லா இருக்கும். இந்த ராகத்தை விஸ்தாரம் பண்ணி பாட முடியும். சிவரஞ்சன், இதுதான் சிவரஞ்சன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் தெரியும். அசத அபிஷயம், இந்த பரமாளுடைய சரணாரதி நம்ம எப்படிப்பட்டிருக்காங்கன்னா, நல்லவர்கள் இல்லாதவர்களுக்கு இது விஷயமே ஆகாது. பகவானுடைய சரணாரதத்தை சேவின்வா, அங்கு கற்பூரார்த்தியும் தமிழ்வா, நம்ம கண்ணு எங்கேயோ இருந்ததுன்னு வச்சுக்குவோம், அந்த சரணாரதத்தை பார்க்கவே தோணாது. பெருமாள் செஞ்சாருன்னா ஆற்ற போய் எஸ்ன்னு சொல்லணும், அதனால வந்து பெருமாள் செய்கிறோம். என்ன பாதிக்குமே பெருமாள் செய்யறதுக்கு பசங்க திட்டா வரான்னா, அம்மா அப்பா சொல்லி அனுப்புறா பெருமாள் செய்வான்னு, அதுக்காக வந்து அங்க என்னடா செய்வச்சா அலங்காரம் என்ன பண்ணியிருந்தான்னு கேட்டா தெரியாது. இன்னைக்கு என்ன ஆபூஷணங்கள்லாம் தெரிஞ்சு பசங்க, சில பசங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிற பசங்க இன்னைக்கு இந்த ஆபூஷணம் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறேன். அது அந்த ஆபூஷணங்களுக்கெல்லாம் பேர் என்னன்னு கேட்டு மாமாவிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அர்ச்சையில ஈடுபாடுன்னு அர்த்தம். மற்றவர்களுக்கு அசத்துகளா இருந்துன்னு வச்சுக்கோ. அசத்துல என்ன அர்த்தம்னா, மத்த வித்தியெல்லாம் வரும், இங்கிலீஷ் வாசிக்குங்கள், மேத்தமேட்டிக்ஸ் பண்ணுங்கள், அங்க போய் பெயர் வாங்குங்கள், ஓடுங்கள், வேகமா ஓடி, ரன்னிங் ரேஸ், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், எல்லாத்துலயும் பெயர் வாங்கிட்டு வந்துடும். நம்ம யூஸ் கோவிலுக்கு போய் பெருமாள் சேர்க்க தெரியுமா தெரியாது. அப்படி இருந்தா பிரயோஜனங்கள் வரணும். அப்படிதான் அசத் அபிஷேகம். பெருமாளுடைய சரணாரதம் எல்லாருக்கும் ராட்சசாலும் தான் இருக்கா, அவளுக்கு என்னன்னா பகவத் சரணாரதத்துல ஆசை வந்தா வரவே இல்லை, தேவதைகளுக்கு வந்தது. அதனால அசத விஷயம் பாவகம்யம், அது எப்படின்னா அந்த சரணாரதம் நமக்கு மனசுக்கு வரும்னா பாவம் இருக்கணும், மனசுல பாவப்படுத்தணும், பாவம் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கணும். பாவகம்யம் பாவத்தால் மட்டும் அடையக்கூடியது. பிரபன்னான் அமிர்தம் அமரவர் யான், அப்படிப்பட்ட அந்த பாவகம்யமான சரணாரந்தத்தை அடைந்தவர்களான ஆசிரித்தவர்களான தேவதைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அமிர்தம் அமிர்தத்தை ஆசையத்து குடிக்க வைத்தான். யாரை அமரவரியான ஆசையத்து, எது எங்கேருந்து கிடைக்கக்கூடியதுன்னா சிந்துமத்தியம், சமுத்திரத்திலிருந்து கடைஞ்சி எடுக்கக்கூடியது. பார்க்க ஒவ்வொரு பாஸ்டருமே இது வந்து திருப்பாவை எப்படியோ அப்படி இந்த ஸ்லோகத்துக்கு மட்டும் தனியாக வியாக்கியானம் பண்ணி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பண்ணலாம். ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வியாக்கியானம் இந்த ஸ்லோகத்துக்கே பண்ணலாம். அப்படி அசத விஷயம் அங்கி பாவகம்யம் பிரபன்னான், பாவகம்யம் யதா ததா பிரபன்னான், மனசுக்கு வரா மாதிரி மனசுல வாங்கிட்டு பெருமாளை சேவிக்கிறவாள் தேவதை. மனசுல வாங்குறதும் இல்ல சேவிக்கிறதும் இல்ல, அப்படிப்பட்டவர்கள் ராட்சசர்கள். அவள் என்ன பண்ணா, கபடி கபட யுவதி வேஷா மோகயன் யசுராரீம் ஸ்தவம் உபசிதானாம் காமபூரம் நதோஸ்மி.
என்ன சொல்றது உங்களுக்கு, ஒவ்வொரு பதமும் அழகு. இந்த ஸ்லோகத்தில் கபட யுவதி வேஷமோ, தான் ஒரு மோகினி அலங்காரத்துல பொண்ணாக ஒரு பெண்ணாக அற்புதமான பெண்ணாக அங்க தோன்றினார். அந்த அமிர்தம் அமிர்தத்தை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கறதுக்கு தான் ஒரு மோகினி அவதாரத்தில் பெருமாள் எழுந்தருளியத கபட யுவதி வேஷமா, உண்மையான யுவதி இல்ல, தானே பெருமாளே கபடமாக, கபடமாக பொய்யான அர்த்தம், பொய்யா ஒரு ஸ்ரீ வேஷத்தை போட்டுட்டு அங்க வந்தார். ஸ்ரீ வேஷத்தை போட்டுட்டாலே கூட இந்த ராட்சசர்களுக்கு ஸ்ரீ இவர் புருஷன் தான் ஸ்ரீ வேஷம் போட்டுருக்கான்னு தெரியல. காமுகாலுக்கு எங்கேருந்து தெரிய போறது, புருஷனா ஸ்ரீயான்னு தெரியாது. தெரியல கபட யுவதி வேஷம், எல்லாரையும் மோகனம் பண்ணிட்டார், வஷ்டீகரணம் பண்ணிட்டார். அந்த தேவதைகள்லாம் என்ன பண்றார், தேவதைகளுக்கு எல்லாம் கொண்டு போய் குத்துறார், கையை பிடிச்சிட்டு இருக்கு, எல்லாம் பாத்திரத்தை வச்சுட்டு இல்ல, அது எல்லாம் சற்பாத்திரம். இப்போ என்ன பாத் ஏற்ற கலங்களாக அது இருக்க எதிர்நோங்கி மீதளிப்பான்னு இவர் கொண்டு போய் அமிர்தத்தை சேர்க்கிறார், ஒவ்வொரு கையிலையும் சேர்க்கிறார், அது எல்லாம் குடிக்கிறது. ஆனால் என்ன பண்றாரு, நீங்க போய் அற்புதமா டான்ஸ் ஆடுறாரா, அதை பார்த்து இந்த ராட்சசர்கள் அமிர்தத்தை எப்ப கொடுத்தாருன்னே தெரியல, இதுகள் அவரே பார்த்துருக்கீர்கள், பெருமாளையே பார்த்துருக்கே தவிர அமிர்தம் எப்ப கொடுத்தாருன்னு தெரியல. இப்படி அழகா ஏமாறு, என்ன பண்ணுவா, ராட்சசாலை ஏமாத்தான். பிரம்ம வித்தியக்காக ராட்சசாலும் தேவதைகளும் எல்லாம் ரெண்டு அசுராளும் சுராளும் எல்லாரும் போய் பிரம்ம வித்தியை கிரகிக்கணும்னு பிரம்மாண்ட போறான். பிரம்மா என்ன பண்ணார், எல்லாருக்கையும் ஒரு கண்ணாடி கொடுத்துட்டார். அதுக்கு முன்னா கண்ணாடியே பார்த்தது இல்ல யாரும், தேவதைகளும் கண்ணாடி பார்த்தது இல்ல, ராட்சசாலும் கண்ணாடியெல்லாம் பார்த்தது இல்லை. கண்ணாடியை கொடுத்த உடனே எல்லாரும் கண்ணாடியை வச்சு பாருங்கோ அப்படின்னா எல்லாம் பார்த்தா, பார்த்த உடனே அதுல என்ன தெரியுதோ அதுதான் உபாசனை பண்ணுவாங்க, அதே உபாசனை பண்ணுங்கோ உங்களுக்கு எல்லாம் நல்ல கத்தி கிடக்கும், அதுதான் பிரம்மா, அதுதான் பிரம்ம வித்யை அப்படின்னார். இந்த ராட்சசெல்லாம் போய் உட்காந்து பிரம்ம வித்யை உபாசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு, ஆனா தேவதைகளுக்கு புரிஞ்சது ஏதோ ஏமாத்துறாரு இது இல்லப்பா அப்படின்ட்டு மறுபடியும் அங்கேயே உட்காந்து இருந்தது. உட்காந்து வந்து பிரம்ம வித்தியை கேட்டு வந்தது, தேவதைகள் சூக்மம் தெரிஞ்சவா, இது பிரம்ம வித்தியை இல்லை, இது ஏதோ ஏமாத்ததுக்காக நம்ம பரீட்சை பண்றதுக்காக சொல்றாருன்னு புரிஞ்சு இந்த ராட்சசாலாம் போய் உபாசனையே பண்ண ஆரம்பிச்சிட்டாவும் காரியத்தை ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரியாக ஏமாத்தி ஏமாத்துறதுன்றது, ஏன்னா ரஜோகுணம் புரிஷ்டால் அவளுக்கு இதை தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. அதான் நாளைக்கே பத்மியும் தன் தள்ளியே கை வச்ச மாதிரி என்ன ஏதோ ஒரு வரணை கொடுத்துட்டு, அந்த வரணை கொடுத்ததுக்காக மறுபடியும் பெருமாள் அவசப்படுத்தணுமே, நான் அன்னைக்கு தான் புரிஞ்சு வரணும் தெரியல, அவர் வரணும் கொடுக்கறத நிறுத்தியிருப்பார் கொடுக்கறது அந்த சமயத்தில் உபனிஷத் கதை வரத்த சமயத்தில். அப்படி கபட யுவதி வேஷனாக இருந்து கொண்டு சுறாவின் மோகயம் யா உபசந்தானாம் காமகூரா, ஆசைச்சவாளுடைய எல்லாருடைய காமத்தையும் ஆசையையும் பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய பெருமாள் அவரை நகோஸ்மி சேவிக்கிறேன் என்ன அழகான ஸ்லோகம். அது எத்தனை தடவை சொன்னாலும் போறாரு, ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல எப்பப்பாரு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்க. அவங்க வண்டியில் போனாலும் ஸ்கூட்டர் வேகமாக போகும், ஆனால் ஸ்லோகமும் வேகமாக போகும், அவ்வளோ அழகான ஸ்லோகம். இன்னொரு தடவை சொல்லட்டுமா, நீங்களாம் சொன்னீங்கன்னா சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் அது, நீங்களும் எழுதிக்கணும் இதை வந்து எல்லாருக்கும், நாளைக்கு யாருன்னா ஒருத்தர் எழுதி கொடுத்துருங்க இந்த ஸ்லோகத்தை எழுதி கொடுக்குறேன், எல்லாருக்கும் எழுதி ஒரு காப்பி கொடுத்துட வேண்டியது தமிழில் சம்ஸ்கிருதத்துலையும். அசத விஷயமங்கிரிம் பாவதம்யம் பிரபன்னான் அமிர்தமரவர்யான ஆசயத் சிந்து மத்யம் ஆசித பக்ஷபாதி என்றார். அப்படிப்பட்ட திட பிரமாணம், இன்னொரு அர்த்தம் சொல்றால் திடமான பிரமாணத்தினால் சித்தமானவர். வேதமே யாத திடமான பிரமாணம் என்றான், வேதம் தான் திடமான பிரமாணம். அந்த திடமான பிரமாணமே பெருமாள் தான் சொல்றது, சர்வ வேத வேதேஷ சர்வை அமேவ வேத்தியால் பெருமாளும் கீதையில எல்லா வேதங்களாலும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவன் நான் தான் என்று சொல்வதனால் அந்த ஊற்றமுடையாயின் அந்த அர்த்தம் சொல்றார். சுத்திசிரசே பிரம்மணி ஸ்ரீனிவாசன் சுவாமி பாஷ்யகாரனும் சுத்திசிரஸ் என்று சொல்லக்கூடிய உபனிஷத்தில் தோன்றக்கூடியவர் வேதவேந்தியை பரையபூசி ஜாதே தசரதாத்மகே என்று வேதவேந்தியனாக ராமனை சொல்லியது அவரும். அது இப்படி இப்படி இருக்கிறவர் அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பிரதிஜை பண்ணிட்டாருன்னா அந்த பிரதிஜையை விடவே மாட்டார். அது ஒரு வள்ளல் தன்மை. வள்ளல் தன்மைனா எப்பேற்பட்டதுன்னா, வள்ளல் தன்மைனா கொடுக்கறது, கேட்காத கொடுக்கறது. ஒரு தடவை நான் பிரதிஜை பண்ணிட்டு இதை நான் பண்றேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணிட்டாருன்னா அதுல இது மாற மாட்டார். இதுவும் ஒரு விதமான வள்ளல் தன்மை தான். அது ஊற்றமுடையாங்கிறது அதுவும் அர்த்தம்.
ஊற்றம்னா என்னன்னா சொல்லிட்டோமே அதை பண்ணியே ஆகணுன்ற ஒரு ஊற்றம். நம்ம சாதாரண ஊற்றம்ன்ற அர்த்தத்தை எத்தனையோ அர்த்தத்துல நம்ம பிரயோகம் பண்ணோம். அது படிக்கணும்னு ஒரு ஊற்றம் இருக்க வேண்டாமா அப்படின்னு பசங்களை வைச்ச ஊற்றம் இல்லாததான் நம்ம சொல்றோம். ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தத்துல சொல்றோம் இல்லையா, அதுவும் ஒரு அர்த்தம். ஊற்றம்னா என்ன இந்த இடத்துல என்னன்னா வினா அவயம் சௌத்ரதா அப்படின்னு எப்பவும் ஒரு கோபம் இல்லாத கோப காப்பம் இல்லாத இருக்கணும் இல்லையா, அந்த எப்படி தாடகாவதம் எல்லாம் பண்ணீர் சுவாமி அப்படின்னு சீதையே கேட்கிறாங்க. எப்படி சுவாமி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணீர் அப்படின்னு வினா ரௌத்ரம் ஒரு விதமான துவேஷம் இல்லையா ராட்சசர்களோட. உங்களுக்கு என்ன பர்சனல் துவேஷம் என்ன, உன்னுடைய பர்சனல் துவேஷம் என்ன இருக்கு இந்த ராட்சசால அடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி சில போய் சமுத்திரத்துல தள்ளி விட்டு இன்னொருத்தர கொண்டுட்டு அவர் தாடகையை வதம் பண்ணி இதெல்லாம் என்ன காரியம் அப்படின்னு சீதையில பெருமையா இவர் சொல்ல போக சீதை எதிர் கேள்வி கேட்கிறார். ஏன்னா சாதாரணமா ஸ்திரீகள் எல்லாத்தையும் பிரசம்சப்படுவான்னு நினைச்சு உளறி வைப்போம், கடைசியில பார்த்தா அது நம்மளுக்கே ஆபத்தா முடியும். நிறைய சமயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் சுவாமி, நம்ம பெருமையா பேசி உண்மையில அர்த்தம் சுவாமி, நிறைய பெருமையா பேசிட்டு கடைசியில இது தப்பு நீங்க இதை பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டா ஆன்சர் தெரியாம இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் கொடுத்துடவும் மாட்டிங்க சீதையில. அப்ப நான் சொல்றேன் அப்பயாம் அவர் பதில் சாமர்த்தியமா சொல்லணும் இல்லையா, நம்மளும் சாமர்த்தியமா பதில் சொல்லுவோமே, பதில் சொல்ல தெரிஞ்சவா நாம தான் கடைசியில கேள்வி கேட்கிறவா அவா நம்ம பதில் எப்படியோ சமாளிச்சு பதில் ஒன்று சொல்லுவோம். அந்த மாதிரி பெருமாளும் சொல்றாரு அப்பயம் ஜீவிதம் ஜஷ்யாம் துவாம் வாசிதே சலக்ஷ்மணாம் நகி பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷதா என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்தை சாதிக்கிறார். நான் என்னுடைய ஜீவிதத்தையே விட்டாலும் விடுவேன், நான் ஒன்னையும் விட்டாலும் விட்டுருவேன், லக்ஷ்மணனையும் விட்டாலும் விடுவேன், ஆனா பிராமணனுக்கு பண்ண பிரதிஜையே விட மாட்டேன். நான் அவங்களுடைய யஜ்ஞத்தை ரட்சணம் பண்றேன்னு பிரதிஜை பண்ணேன், யஜ்ஞத்துக்கு வாழலாம் அவரோதம் பண்றான், அப்ப நான் அவளை அடிச்சுதானே ஆகணும். முதல் பிரதிஜைக்கு விரோதம் வராது, அடுத்த பிரதிஜை என்ன நான் வந்து எனக்கு ராட்சசால வதம் பண்ண கூடாதுன்னு ஒன்னும் பிரதிஜை பண்ணிருந்தே, ஆனால் பிராமணால நான் அவளுடைய யஜ்ஞத்தை ரட்சிக்கிறேன்னு நான் வந்து தீர்மானம் பண்ணிருக்கிறேன், அதனால அந்த தீர்மானத்துக்கு விரோதமா நான் அவள் காரியம் பண்ண முடியாது, அவளை வந்து எங்கத்தை கலைக்கிறான்னா அவளை நான் அடிச்சுதான் ஆகணும், அதனால அடிச்சேன்னு பதில் சாதிக்கிறார். அப்படியாக அதுதான் ஒரு வள்ளல் தன்மை. என்னன்னா ஒரு தடவை பிரதிஜை பண்ணிட்டு அதை கடைசி வரையில் காப்பாத்தும், இன்னைக்கு போயிட்டு ஒரு வஸ்து வாங்கி தரேன்னா வாங்கி தந்துட்டாரு, ஏன்னா அது அதுவும் ஒரு வள்ளல் தன்மை. என்ன ஒரு காரியம் பண்றேன்னா அதை பண்ணிட்டு காத்தால கூப்பிட்டு போறேன், திருவள்ளியம் குடினா ஆசிரியம் போடா, வெள்ளி வாங்கிக்கிறேன் வெள்ளியை குடிந்தே வெள்ளி இருந்தது, வெள்ளி வாங்கிக்கிறேன்னா வெள்ளி வாங்கிக்கணும், பெரியவன் என்று அர்த்தத்தை பெருமாள் நிரூபணம் பெற்றார் பிரம்மசப்தத்தினால. அவருக்கு பிரம்மம்னு பிரம்மன்னு பிரம்மம்னு பேரு பரபிரம்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன ஒன்னும் ஒண்ணும் இல்லாம வெறும் கண்டா எப்பிரம்மம்னு கூட சொல்லுவோம், அதனால நம்ம பரபிரம்மம்னா என்ன பண்ணணும்னா பரபிரம் அவன் இன்னொருத்தர பெரியவன் ஆக்கணும். யாம் பெரியவன் அல்லும் நம குறைப்பாருடன் என்று நாடுவோமேனு சுவாமி தேசிகன் தான் பெரியவனா நினைச்சுக்காம மத்தவாள பெரியவனா நினைச்சுக்கிறார். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாருன்னா தான் பெரியவனாக இருந்து கொண்டே கூட மற்றவர்களையும் பெரியவனாக ஆக்குகிறான்ற அர்த்தத்தை தான் பிரம்மசப்தம் வருதுன்றதாக பிரம்மசப்தத்துக்கு விற்பத்தியில என்ன நிகழ்வே சொல்றது, அத நிறுத்தமே சொல்றது. பிருகு பரி விருத்தம், பிருகு பரி விருத்தம், பிருகு தாத்து அதுல வந்த சப்தமானது பிருகதி பிரம்மயதி, ரெண்டு அர்த்தம் பிருகதி பெரிசான வஸ்துலையும் உபயோகப்படுத்தலாம், எது இன்னும் பெருசாக்குறதோ அதுலயும் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பிரம்மயதி இது பிரம்ம அப்படின்னு நிகழ்வு அது நிறுத்தமானது சொல்றது. சோ
பெரிய வஸ்து பெரியவனா என்ன அர்த்தம்னா தான் பெரியவனா இருக்கிறவன் பெரியவன் இல்ல மற்றவனையும் பெரியவனாக்குபவன் தான் பெரியவன் என்ற அர்த்தத்தை பிரம்மசப்தமே சொல்றது பிரஹதி பிரம்மயதி பிரம்ம அப்படின்னு எப்படா பெரியவனா இருக்கிறார்னா அந்த மோட்சத்துல மோட்சானந்தத்தை கொடுக்க தான் மட்டும் பெரியவராக இல்லாமல் அவர்களையும் பெரியவராக ஆக்குகிறார் இன்னும் நிறைந்தவராக ஆக்குகிறார் தனக்கு இருக்கிற அபகதபாத்மத்துவம் விஜயத்துவம் இந்த குணாஷ்டகங்கள் இருக்கிறது எட்டு குணங்கள் அந்த எட்டு குணங்களையும் சேத்தனனுக்கும் உண்டாக பண்ணுகிறார் என்பதனால் அவருக்கு பிரகதி பிரம்மயதி தான் பெரியவர் மட்டுமில்லை தன்னை ஆசிரியர்களையும் பெரியவர்களாக பெரியவராக ஆக்குகிறார் என்ற அர்த்தம் தொனிக்க பெரியார் என்ற சப்தத்தை இங்கு உபயோகப்படுத்துகிறார் அது அபிஷிச்சு தலங்கான் தனக்கே பட்டாபிஷேகம் ஆகல இன்னும் அயோத்தியில அதுக்கு முன்னாடி விபீஷணன் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சது அது பெரியாயிரத்துக்கு அர்த்தம் பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னு அந்த பரமாத்மா தான் ஸ்ரீனிவாசன் பரே நிர்வசனம் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே எல்லாரும் காணுவ சுடர் வழியாய் அப்படின்னு தீப பிரகாசனாக ஏற்றிருக்கார் காஞ்சிபுரத்துல உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே என்று அவரை தான் சுடரே என்று சொல்லுகிறோம் நான் ஸ்தான தோகி பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்திர ஈன்னு நிர்தோஷத்தும் கல்யாணகுணாகரத்தும் அவர் எங்க இருந்தாலும் உண்டு அவர் எப்படியான நீர்நிலையில தெரியிற சூரியன் இருக்கே அந்த சூரியனுக்கு அப்பழிப்பு உண்டா ஆனா நீர்நிலையில அழுக்கு இருக்கலாம் ஆனா நீர்நிலையில தெரியிற சூரியனுக்கு எப்படி அழுக்கு இல்லையோ அந்த மாதிரியாக நம்ம அந்தரியாமியாக இருக்கிற பெருமாளுக்கு அழுக்கே கிடையாது எல்லா அந்தரியாம் நம்ம அந்தரியாம் நம்ம ஹிருதயத்துல அழுக்கு இருக்கலாம் ஆனா நம்ம தாசுல அழுக்கு இருக்கலாம் ஆனா நம்ம மனசுல இருக்கிற பெருமாளுக்கு அந்த அழுக்கு கிடையாது அமலன் என்று அந்த மாதிரி சப்தங்களை தான் நிமலன் நிர்மலன் என்ற சப்தங்களாலையும் ஆழ்வாரும் சாதிக்கிறான் அப்படிப்பட்டவனை கூப்பிட்டு துயிலராய் மாற்றாரனுக்கு வலுதுரைந்து உன் பாசத்துதான் ரொம்ப அழகான விசேஷம் எப்படியான ஆரம்பத்திலேயே ஏற்ற கலங்களில் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சுடியும் மல்லல் பிறப்பு சுகலாற்றப்படை தான் மகனேன்னு சொன்னாலும் அந்த மாதிரி பிள்ளைகளால் மாற்றாவதற்கு வலிவிலங்கும் வாசுக்கண் ஆற்றாவது அடிபடியுமா போலே போற்றியான் அங்க அட்ஜெக்டிவ் கொடுத்த இங்க அடுவர் பார்ப்போம் கிரியா விசேஷத்திலையும் விசேஷத்தை பெருசா போட்டு நவனுக்கு போடுற விசேஷத்தையும் பெருசா போட்டு என்ன அடுவர்ப்பு அட்ஜெக்டிவ் ரெண்டுத்தையும் அழகா இந்த வாசகத்திலேயே அழகு பாருங்க ஒரு என்ன வியாக்கரணம் தெரிஞ்சது இங்கிலீஷ் கிராமரோ சம்ஸ்கிருத கிராமரோ தெரிஞ்சு வாசனா இந்த அழகா தமிழ்ல புலப்படணும் அங்க அட்ஜெக்டிவ் பெரிய அட்ஜெக்டிவ் போட்டா அப்படியா அது மாதிரி தனித்தனியா சொல்றத காரணம் என்ன அர்த்தம் எதிரிகளே வந்து வலித்தொலைந்து உன் வாசுக்கன் அவளுடைய மனசுல ஏற்பட்ட வலிகளை எல்லாம் மறந்து சரீரத்துல ஏற்பட்ட வலி எல்லாம் தொலைந்து உன் வாசுக்கன் அப்பா அடிச்சுப்பா நீங்க அடிச்சப்பா நானே வந்து சரணாகி பண்ணுவேன் இனிமே எனக்கு அடி வேண்டாம் அப்படின்னு வந்து வலித்தொலைந்து உன் வாசுக்கன் ஆற்றாது வந்து என்ன போற பொறுத்து கொள்ள முடியாமல் வந்து அடிபணியுமா போரே நாங்க இல்லைன்னா என்ன ஆக போறது மறுபடியும் ஜென்மம் மறுபடியும் மரணம் மறுபடியும் ஜென்மம் மறுபடியும் மரணம் மறுபடியும் தப்பு காரியங்கள் மறுபடியும் தப்பு காரியங்களுக்கான பலன்கள் மறுபடியும் போயிட்டு இருந்துன்னு வச்சுக்கோ ஒரு நாள் கூட மோட்சம் கிடைக்கிறதுக்கான வழியே கிடையாது அப்படிப்பட்ட சேதனர்களை உயிர்விப்பதற்காக தான் போதையினுடைய ஒரே பிரயத்தனம் என்னடா எப்படி வந்துருவானா நம்மளா இதே மாதிரி நம்மளும் போகணும்னு தாக்குவோம் அவ சொல்றாளேன்னு ஏதோ அவ பாடிட்டு போயிட்டான்னு இருந்துடக்கூடாது அவ பாட்டத்தை நம்மளும் பாடணும் அந்த பாவத்தை புரிஞ்சுட்டு பாடணும் மாற்றாருக்கு நம்மளா என்னடாண்ணா நம்மளே மாற்றாரு தான் பெருமாளுக்கு எதிரியா தான் பிராதிபுரிய வர்த்தனம்ன்றத நம்ம அனுஷ்டிக்கிறோமானா அனுஷ்டிக்கிறது இல்லை பாகவத பிரச்சாரம் பண்றோமா அப்ப பிராதிபுரிய வர்த்தனம் பண்ணலன்னு ஆணுக்குரிய சங்கல்பா பண்ணிப்போமா கிடையாது இதெல்லாம் நம்ம வெறும சொல்லிக்கிறது நம்மளா ஆணுக்குரிய சங்கல்பம் கிட்ட இருக்கு பிராதிபுரிய வர்த்தனம் இருக்கு நம்ம டிப் போட்டுனே போடுங்க என்னடா இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா எல்லாத்துக்கும் டிக் போட்டுற வேண்டியது அது மாதிரி நம்ம போட்டு போறோமே வசதா அதிகத்தை இருக்கான்னு பார்த்தா ஒரு பாகவதர் ஆரம்பத்தில் அபசாரப்பட்ட கூட எல்லாம் அஞ்சும் போயிடும் முதல் ரெண்டு இல்லைன்னா மீதி எல்லாம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா அப்படி மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே அவர்களா வந்து எதிரிகள் வந்து பட்ட அடியெல்லாம் போகும்டா அப்படின்னு அந்த விடுவாளே அந்த மாதிரி பட்ட சம்சாரத்துல பட்ட கஷ்டங்கள்லாம் போரும்
இந்த ஜென்மத்துல நன்னா பிறந்திருக்கும், கை கால் நன்னா இருக்கு, இப்பவே போய் பெருமாளை சேவிச்சு நம்ம சரணாகதி பண்ணிடலாம்னு பண்ணிட்டீங்கன்னா குழச்சிக்கோ. அது இல்ல, இன்னைக்கும் கை கால்கள் நன்னா இருக்கச்சே, சரணாகதி பண்ணாம நான் வந்து என் தாரியம் வந்து ஐ ஆம் ஸ்வதந்த், ஐ ஆம் என்ன சொல்றான், எல்லாரும் என்ன சொல்றான், ஐ ஆம் ஃப்ரீ, ஃப்ரீ பர்ட், எல்லாருக்கும் தனக்கு ஃப்ரீடம் இருக்குன்னு எண்ணம். யாருக்கும் ஃப்ரீடம் கிடையாது, எல்லாரும் பரதந்திரால் தான் சேத்தனால் சேத்தனர்கள் எல்லாரும். நீங்க நினைச்சு பாருங்க, யோசனை பண்ணி, நம்ம தான் காட் அனுபவி, எத்தனையோ பேருக்கு தானே காடுன்னு எண்ணம். என்ன டாக் கூட இல்லை நம்ம, இப்படி திருப்பி போடுங்க காடு, டாக் கூட இல்லை நம்ம. ஆனா நம்ம அது ஏன்னா அதுக்கு நன்றி, நன்றி இருக்கே இருக்கு நம்ம, அதுக்கு அதுவும் கிடையாது. நிறைய சமயத்துல நன்றியை மறப்பவர்கள் தான் நம்ம. செய் நன்றி, என் நன்றி கொன்றாருக்கும் உயிருண்டா உயிரில்லை, செய் நன்றி கொன்ற மாதிரி பாசுரத்தை அந்த பாட்டை அந்த திருக்குறளை சொன்னாலே நம்மளுக்கு யோகியதை இருக்கான்னு பார்த்தாக்க இல்லைன்னு தான் தெரியும். எத்தனையோ பேர் பண்ண காரியங்களை தான் மறந்து, இதோ ஒரு மாசம் இதோ ரொம்ப ஒத்தாசப்படுற, ஒரு மாசம் கேசம் ஒத்தாசப்படுற, அதெல்லாம் ஊருக்கு போனா மறந்துடுவோம் இல்லையா சுவாமி, ஊருக்கு போய் மறந்துட்டேன்னா அது வந்து கிருத்தஜன் ஆகிடும் இல்லையா. அதெல்லாம் என்னைக்கும் இந்த சன்னதியில ஆண்டார் சன்னதியில உபன்யாசத்தை என்னைக்கும் மறக்கவே கூடாது. அப்படி இருந்தேன்னாதான் அடையும், ஏன்னா அடையன்னு பேசுறதுக்கு ஒரு பேசுறதுன்றது சில பேருக்கு சுபாவத்துல இருக்கும், பேசிட்டே இருக்கணும்னு தோணும், நல்ல விஷயங்களை பேசிட்டே இருக்கணும்னு தோணும். அவளுக்கு நீங்க ஒரு மேடையும் மைக்கும் போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு அது ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் அது இல்லையா. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் கேட்கறா கேட்கலன்றது இல்லை, அடையனை பேச வச்சுட்டீங்களோ இல்லையோ, இதோ ரெக்கார்டிங் ஆயிடுத்து நாங்க யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கேட்டுக்கலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததையே ஞாபகம் வச்சுக்கணும், கிருத்தஜத்தையோட இருக்கணும். மாற்றாக ஆற்றாது வந்து உன்னை அடிபணியமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து உண்மை. எப்படி எப்படின்னா எப்படியான பெரியாழ்வார் ஸ்தோத்திரம் பண்றாரோ அந்த மாதிரியாக நாங்களும் ஸ்தோத்திரம் பண்றோம் அப்படின்னு ஆண்டாளிலிருந்து பெரியார் அப்பா போல தானும் போற்றியாம் வந்தோம் என்று சொல்றார். அப்பா அப்பாவுக்கு இருக்கிற குவாலிட்டி தனக்கு பொண்ணுங்க இருக்கும் இல்லையா, அதனால போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து உன்னை புகழ்ந்து கொண்டு வந்துள்ளோம் பல்லாண்டு பல்லாண்டு என்று நாங்களும் பாடுகிறோம் என்று பெருமாள் திருவள்ளிக்கு பல்லாண்டையும் பாடி அற்புதமாக இந்த பாசுரத்துல அடிபணியுமா போலே போற்றியாம் என்ன என்ன பதங்களை பாருங்க. நம்ம அது ஆழ்வார் கூட லீட் பண்ணி சொன்னதெல்லாம் இல்லை, இப்படி எல்லாம் பண்ணுமான்னு சொல்லி கொடுப்பாளன்னு அவர்த்தார். இப்ப எல்லாம் பிஎஸ்சி தீசிஸ் எல்லாம் எப்படுறான்னா அந்த கைடு சொல்லி கொடுத்து எழுதி கொடுத்துடுற, இதுக்கு போய் சப்மிட் பண்ணிட்டு அங்க போய் கேள்வி கேட்டா முன் மொழிக்கிறதுகள் ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லணும்னே அவர் வந்து பாவம் டிஏடிஏ கிடைக்கிறது, ஏதோ ஒரு உள்ள பெருமாள் சேர்க்கறதுக்கும் சேவை கிடைக்கிறது. அதுக்காக டெல்லியிலேருந்து ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்க, டெல்லியிலேருந்து வந்து கும்பகோணத்தில் பிஎஸ்டி தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு பிஎஸ்டி தீசிஸ் பார்த்துட்டு போனோம்னு வச்சுக்கோ, அவர் கும்பகோணம் பக்கத்தில் திவ்யதேசம்லாம் சேமிச்சாரா, சேமிச்சுட்டு அந்த பிஎஸ்டிக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்காம போனான்னு வச்சுக்கோ, அவருக்கு என்ன ஒரு கிருத்தஞ்சத்தை கிருத்தஞ்சத்தை ஒரு மென்ட்டு அவர் சைன் பண்ணி விடுறாரு எல்லாத்தையும். ரொம்ப வெரி குட், தீசிஸ் சப்மிட்டட் ஃபைனலைஸ் அண்ட் ஐ வுட் லைக் டு ஏன்னா அதை வந்து கமெண்ட் தஸ் அப்படின்னு போட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டு கமெண்ட்டை போட்டு இதில் நல்லது என்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு எழுதும், நாலு லைன் எழுதணும் அவ்வளோ, ஒன் டூ த்ரீன்னு போட்டு நாலு லைனை எழுதிட்டு குணத்தெல்லாம் வந்து எழுதிட்டு தோஷத்தெல்லாம் விட்டுட்டு கலந்து போயிட்டு வர்றாரு. அப்போ தான் அவருக்கு டிஏடிஏ வாங்கிட்டதுக்கான லாபம் இல்லையா. அப்படி பண்ணிடுறான், பிஎஸ்சி தான் முடிஞ்சு அப்படியே பெரியாழ்வார் வந்து ஆண்டால் சொல்லி கொடுத்தாடா இப்படி எழுதுமா மாற்றார் வந்து வலி தொலைந்து உன் வாசக்கன் ஆற்றார் வந்து அடிமணியுமா போலே எப்பேற்பட்ட இவ்வளோ பெருசு ஒரு போலேக்காக மட்டும் சமஸ்தபதம் சொல்ற பாருங்க சமஸ்தத்தில் சோழி கோணசதாம் சொல்வாங்களா இருப்பாருவாங்க சுக்கர் சுக்கரன் சாப்பிட்டா அது பிறந்த ஒரே பதம் அந்த மாதிரி மாற்றாரன கோலிந்து வாசக்கன் ஆற்றார் வந்து அடிமணியுமா போலே போற்றியாம் வந்து அது ஒரே பதம் இல்லைன்னா கூட தாட் ஒண்ணு ஒரு ஒரு தாட் ஃபுல் தாட். அதே மாதிரி முதல்ல ஏற்ற இடங்களில் இருக்கும் இமிதளிப்பு மாற்றாதே பால் சொல்லும் பலருக்கு சுக்கலாற்ற படைத்தான் மகனே ஒரு தாட் அது அது அட்ஜெக்டிவ் இது அட்வெர்பு அப்படின்ற டிஃபரன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு நம்ம இந்த பாசத்தை முடிச்சுட்டு அடுத்த பாசத்துக்கு போயிடலாம். அடுத்த பாசத்தையும் இன்றைக்கே முடிக்கணுன்ற கட்டாயம் இருக்காது எனக்கு. அங்கன் மாநாளத்தரசர் என்ன டைம் ஆச்சு, அங்கன் மாநாளத்தரசர் அபிமான ஆயிட்டா, அப்போ நாளைக்கு வச்சுக்கலாமே, நாளைக்கு மறுபடியும் பாடிட்டுருக்கீங்க. விஷ்ணு சித்தாத்மஜானா
श्री कविताकिक सिंहाय कल्याणवसारिणी श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।